மகிமையுள்ள பரமராஜ மகிமையோடு உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே கரைதிரைகள் குறைகள் ஒன்றும் எம்மிலில்லாதே கரைதிரைகள் குறைகள் ஒன்றும் எம்மிலில்லாதே நாதா சபையை மட்டும் சுத்திகர் புதிய தூது சபையில் இன்று வெளிப்படுத்துவே புதிய தூது சபையில் இன்று வெளிப்படுத்துவே உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் கழித்தருளுமே உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் கழித்தருளுமே ஆதி சபையில் சபை கூடும் போது உள்ளவல்ல கிருபை வரங்களே சபை கூடும் போது உள்ளவல்ல கிருபை வரங்களே இன்றே சபையில் உள்ள தாசர்மே ஈந்திடுவீரே இன்றே சபையிலும் தாசர்மேலே ஈந்திடுவீரே அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள் சுத்த கூட்டம் சபையில் கூடி ஐக்கியமாகவே சுத்த கூட்டம் ஐக்கியமாகவே பரிசுத்தரோடு வந்தாய்க்கோ பாந்திக்கிறோம் நாம் பரிசுத்தரோடு வந்தாய்க்கோ பாந்திக்கிறோம் நாம் சூத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே சூத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராம் பாதம் இடுகிறோம் தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாதம் இடுகிறோம் அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள் சபையில் பிரத்யட்சமாய் கண்டி வாழ்ந்திருக்கிறோம் நாம் சபையில் பிரத்யட்சமாய் கண்டி வாழ்ந்திருக்கிறோம் சுத்தர்கூட்டம் சபையில் கூடி ஐக்கியமாகவே சுத்தர்கூட்டம் சபையில் கூடி ஐக்கியமாகவே பரிசுத்தரோடு வந்தாய்க்கோ வாழ்ந்திருக்கிறோம் நாம் பரிசுத்தரோடு வாழ்ந்திருக்கிறோம் நாம் ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரரா மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு உந்தன் மகத்துவமுள்ள ஆலயம் எழுந்தருளுமே உந்தன் மகத்துவமுள்ள ஆலயம் எழுந்தருளுமே மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு உந்தன் மகத்துவமுள்ள உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளு மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு மகிமையோடு உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே.
അവരെ നമുക്ക് ജീവനും ബലനും ആരോഗ്യമായിരുന്നപടിനാൽ സ്തോത്രം എണ്ണുവാം. നമുക്ക് ചൊന്ന വാക്കു തത്വങ്ങളെ ഒന്നോ ഒന്നായി കത്ത നിറവേറ്റി വരുകടിനാൽ സ്തോത്രം എണ്ണുവാം. എല്ലാ സൂഴ്നിലും കത്തർ നമുക്ക് ബോധമാണവരായിരിക്കുന്നപടിനാൽ സ്തോത്രം എണ്ണുവാം. അവിടെ കൃപയെ നമുക്ക് ബോധമാണതായിരിക്കുന്നപടിനാൽ സ്തോത്രം എണ്ണുവാം. കത്തരാമേന്റെ ആരാധനയെ മുറ്റിലുമായി പുറപ്പെടുത്തേണ്ടത്തെ ആശീർവദിച്ച് ആവിക്കുരിയാൻ നമുക്ക് പ്രയോജനമായി മാറ്റി തരമ്പടിയാൻ നാം ജോ എണ്ണുവാം. ആണ്ടോരേ നാമത്തിൽ ഒരു സ്വാമി ആണ്ടോരാധന മുഴുവതിയും കത്തരുടെ പാദത്തിൽ സമർപ്പിക്കണം. കഥാവേ ദൈവം എല്ലാവരെയും പുറപ്പെടുക്കുമ്പോഴേ ജപിക്കണോ. ഹല്ലേലൂയ്യ തടകളെ നീക്കി ദേവജനങ്ങൾ പുതിയ ആത്മാക്കളെ ശീഘ്രമായ ദേവസന്നിധാനത്തിലെ കൂട്ടിച്ചേർക്കും മുടിയാ ജോ മനുവാം. തടകളിലേക്കും കത്താവേ ഇവിടെ ആളുകളെ വായിക്കുക ചെയ്യുന്ന താവേലേക്കും കത്താവേ കൊടുക്കുക താവേലെ കൊണ്ടുപോകാറ് കത്താവേ ഒരു ബാലാനി ആരാ ബാലി ആരാധുരാ ബാല കരാ ബാല കിരാ തിരമാനിയ നമ്മുടെ പാടലുകളെ കത്തരാവിക്കുള്ളാക്കും മുടിയാക ആവിയോടും കരുത്തോട്ട് ദേവനെ പാടി മയപ്പെടുത്ത ഉദവി ചെയ്യും മുടിയാക. നാം പാടുമ്പോൾ നമ്മുടെ ഉദടുകളും ദേവൻ മീട്ടിക്കൊണ്ട ആത്മാവും ഗംഭീരിത്തു മകളെ കത്തർ അരുൾ ചെയ്യും മുടിയാ ജോ മനുവാം. ആവിയോടും കരത്തോടും പാടി മഹിമപ്പെടുത്ത ഉദവി ചെയ്യും കത്താവേ. പാടുകിട ഓരോരുക്കും കൃപതാരം കത്താവേ. എല്ലാം ശരിയാണ് വിധത്തില് ആണ്ടോരെ കൃപയിനാലരിത്ത് ഉപയോഗപ്പെടുത്തും കത്താവേ. എങ്ങളുടെ ഉദരുകൾ നിർമ്മിട്ടുകൊണ്ട് ആത്മാവും ഗംഭീരത്ത് മകളനുമേ കത്തർ ചെയ്ത നന്മകളെ കത്തർ ചെയ്യ പോകുന്ന കാര്യങ്ങളെ വാക്കുതത്വങ്ങളെ ഓരോ പല ഭക്ര പല കത്തിന്റെ പാനിയാവിലെ കത്താവേ. ആവിയോടും പാടുവേൻ കരുത്തോടും പാടുവേൻ എന്ന് ചൊല്ലിയിരിക്കുന്നത് പരിശുദ്ധാവിയാണവർ വല്ലമയോട് ഇറങ്ങ മുടിയാക. എല്ലാ ഉള്ളങ്ങളെയും ദേവൻ പിന്നാൽ നിറയ്ക്ക മുടിയാക. ഒവ്വൊരു ശരീരങ്ങളെയും കത്തർ ഉയർപ്പിക്ക മുടിയാ ജോമനുവാം.
கடந்து வருகிற ஒவ்வொருவரும் தேவனை ஆவியிலே ஆராதிக்க அருள் செய்ய முடியாக. ஆவியிலே அனலாய் ஒவ்வொருவரையும் மாற்ற முடியாக. பரிசுத்தாவின் வரங்கள் சபையிலே நிறைவாய் ஆளுகை செய்ய முடியாது. பரிசுத்தாவியானவர் இறங்கணுமே கத்தாவே, உம்மை ஆவியிலே ஆராதிக்க அருள் செய்யுங்க தாவே. ஒவ்வொருவரையும் ஆவியிலே அனலாய் மாற்றுங்க தாவே. வரங்கள் மூலமாய் பரிசுத்தாவியானவர் சபையிலே ஆளுகை செய்வீராக. கடந்து வர்ற ஜனங்களுடைய வியாதிகள் பலவீனங்கள் சுகவீனங்களை மாற்றி சௌக்கியம் சுகம் ஆரோக்கியத்தினால் கத்த நிரப்ப முடியாது. உடைய சன்னிதானத்துல வருகிற ஜனங்களுடைய வியாதிகளை நீக்குங்க தாவே, வேதனைகளை மாற்றுங்க தாவே, அகலங்களை தாவே, எல்லா பலவீனங்களை மாற்றி உடைய தழும்புகளால குணமாக்குங்க தாவே, உடைய வார்த்தையினால குணமாக்குமாண்டவரே. விசாசு பொல்லாத ஆவிகள் விழுந்து போன சக்தியினால் தாக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வரும்பொழுது கத்திரந்த வல்லமைகளை அழித்து ஒரு மெய்யான விடுதலையை கட்டிட முடியாது. ஜோம் அனுவாம் ரபலாக்கிய
சாசின் கிரியைகளை அழிக்க முடியாது. தேவகுமாரன் வெளிப்பட்டீரே கத்தாவே. எல்லா அந்தகார வல்லமைகளையும் சிதறடியும் கத்தாவே. ஜனங்களை வீட்டெடுக்க முடியாது. ஜெபிக்கிறோம். ஆமே. கடந்து வர ஜனங்களுடைய பிரச்சனைகள், பாரங்கள், கவலைகள், துக்கங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், கண்ணீர்களை மாற்றி இலைப்பாறுதல், சமாதானம், நிம்மதியினால முடிசூட்ட முடியாது. ஜோமனுவோம். சமாதான நிம்மதியை தருகிறவன் நீர் ஒருவரேயாபாக்கிய கடந்து வர ஜனங்களுடைய எல்லாருடைய தேவைகளையும் கத்தர் நிறைவாய் சந்திக்க முடியாத, ஒவ்வொருவரையும் பேர் பேராய் கத்தர் விசாரித்து ஆசீர்வதித்து அனுப்ப முடியாது. ஜோ மனுவாம். கடந்து வர ஜனங்களுடைய வேதனைகளை மாற்றும், பிரச்சனைகளை மாற்றும், தேவைகளை சந்தியும், அவர்களை விசாரியும், அவருடைய தேவைகளை சந்தேகம் வேண்டதற்கு பதிலடியும் விசாரி ஆசீர்வதி. நான் உரங்களுக்கு அறுபோரை அலங்க நடக்கணும். நாம மையப்படணுங்க தாவே, நாம மையப்படணுங்க தாவே. ஆமென். இந்த காலை வேளையில முழு உலகத்தில் நடக்கிற பரிசுத்தம் அவங்களுடைய ஆராதனையை கத்தர் பொறுப்பெடுக்க முடியாது. ஜோ மனுவோம். ஆசீர்வாதங்களை பொழிய முடியாது. எல்லமான தம்முடைய ஜனத்தை கொண்டு வர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய ஆத்மாக்களை கூட்டி சேர்க்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு பதிலையும் கத்திர ஆவிக்குள்ளாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு தேவையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குணமாக்க வல்லமைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய விடுதலையின் சக்தி ஆளுகை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவரையும் கத்திர விசாரித்து ஆசீர்வதிக்க போறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமிழல் ஆண்டவரை இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முடியாத எங்களுடைய வாழ்நாளில் தந்த ஒரு நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை நீக்கி தேவ ஜனங்களை கொண்டு வாரும், புதிய ஆத்மாக்களை கொண்டு வாரும். ஒவ்வொரு பகுதியிலும் தேவரீர் ஆவிக்குள்ளாக்க முடியாது. ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் பரிபூர்ண வல்லமை எங்கள் மத்தியில் இந்த காலவேளையில் வெளிப்பட முடியாது. ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து நீர் பேசும். உங்களுடைய வார்த்தைகள் கத்தாவே எங்களை நோக்கி வர முடியாது. மன்றாடுகிறோம். கடந்த வர ஜனங்களை குணமாக்கும், விடுதலையாக்கும், தேவைகளை சந்தியும், விசாரியும், ஆசீர்வதியும். உங்களுடைய வல்லமுள்ள நாமத்தை எங்கள் மத்தியில் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம்.
வாக்குத்தங்கள் தன்னு போயவனே, வாக்கு மாறாதவனாம் பரனே. வாக்குத்தங்கள் தன்னு போயவனே, வாக்கு மாறாதவனாம் பரனே. இன்னலையும் இன்னும் 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 அவிடும் நதினோ நான் இன்னும்
சரோ நின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே
சுத்தம் செய்து காத்திருப்பேனே பரிசுத்தரே உம்மை போல் சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே பரிசுத்தரே உம்மை போல் சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே கரோனின் பூஜாவே பள்ள தாக்கிறீ உம்மன்று எத்தனையோ ஆச்சரியம் கரோனின் பூஜாவே பள்ள தாக்கிறீ உம்மன்று எத்தனையோ ஆச்சரியம் உம்மை மாத்திரம் நான் சேவிடுவேன் அன்பே உம்மையே நான் சேவை செய்வேன் உம்மை மாத்திரம் நான் சேவிடுவேன் அன்பே உம்மையே நான் சேவை செய்வேன் அதனை போல எங்கள் கும்பு எத்துவேன் நாம் இருக்கத்தை போல் அதனை போல எங்கள் கும்பு புது எண்ணையா அபிஷேகியோ சத்துருக்கடைந்த புது எண்ணையா அபிஷேகியோ சத்துருக்கடைந்த கரோனின் ரோஜாவே அள்ளதாக்கிலே உம்மன்று எத்தனையோ ஆச்சரியம் கரோனின் ரோஜாவே அள்ளதாக்கிலே உம்மை மாத்திரம் நான் சேவிடுவேன் அன்பே உம்மையே நான் சேவிடுவேன் உம்மை மாத்திரம் நான் சேவிடுவேன் அன்பே உம்மையே நான் சேவிடுவேன் நேசத்திராரும் மேலே நேரும் நீடுவேன் உம் பாதமுத்தம் செய்து காத்திருந்தேன் நேசத்திராரும் மேலே நேரும் Salad, hallelujah, hallelujah, hallelujah. Praise you, God. Ibakarabalaka tida 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 mania habina bana. Hallelujah, hallelujah. Rabalabakarabaka rabaka tidania. Praise you, God. Ibikarabaka rabaka rabala tida tida. Ibania rabaka rabalaka. Should be the beginning of the mania. Hallelujah, hallelujah.
Jesus. Ibala bakara bakatira bala rekabani arabanka tudat. Hallelujah. Bakara bala bakara bakara bakatira madia. Amen. நீ உன் பாதையில் ஏற்படுகிற சோர்வுகளில் நீ ஒரு தவறான முடிவை எடுத்து அதை நிறைவேற்ற நீ எத்தனித்துக் கொண்டிருக்கிறாய். அது தேவனுடைய திட்டத்துக்கு மாறான ஒரு காரியம். உன்னை அழைத்த தேவனுக்கு நீ துரோகம் செய்கிற ஒரு முடிவு. இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் Hallelujah, hallelujah. Ibakada balakatuda balakatuda bali. Katarun mel yerakamulavarai, our Uravadi kundrakarar. Kirubayulavarai, un pachamai pesi kundrakarar. Ibalabakada balabakada balabakti Bala bala kara bala katra bala. Hallelujah. 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 Habakere mehana semena halagere mena katura. Hallelujah. Hallelujah. Ibala bara bala karabaka rabalaka shamana gaduna mangara managaduranya. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, hallelujah. Rekadabala karabaka, tidibikadabalam tida. Tibikadabalam, shidamanaka, tibikadab. Shidabalabankadabalabaka, tibikadabalaka, tidamania. Ravim shadamam, tidibikadab, tida. Rabakadabaka, tidibikadabaka, tida. Amen. உன்னுடைய ஆவி தேவனை ஆராதிக்க வேண்டும். உன்னுடைய ஆத்மா தேவனில் கலிகூற வேண்டும். உன் சரீரம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் ஆராதனையில் உள்ள மகிமையான அனுபவம்.
ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் தேவனை ஒருமித்து ஆராதிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை விளங்கும். சத்துரு தோற்கடிக்கப்பட்டு போவான். ஹல்லேலூயா. ஆமென். உன் ஆத்மா கழிகூறட்டும். சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆவியினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய நம்பிக்கையை நீ தளர விடாதே. உன் கைகளை தளர விடாதே. உன் முழங்காலை தளர விடாதே. ஆமென். உன்னை அழைத்தவர் உன்னை நடத்துவார். அவருக்கு தெரியும் உன்னை எந்த பாதையில் கொண்டு போக வேண்டும் என்று. அவருடைய கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று தைரியமாய் சொல்ல. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று தைரியமாய் சொல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 1000 10000 பேர் உன்னுடைய வலது பக்கத்தில் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ தைரியமாயிரு. Hallelujah. Hallelujah. நாம் பலவீனங்களில்
பலன் கொள்ளுகிற ஒரு கூட்டம், அக்னியின் உக்கரத்தை அவிக்கிற ஒரு கூட்டத்தார், சிங்கங்களின் வாய்களை கட்டி போடக்கூடிய ஒரு கூட்டத்தார். ஆமென். யுத்தங்களில் நம்மை ஜெயிக்க வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எது நடக்காதோ தேவனால் அது நடக்கும், எது முடியாதோ அது தேவனால் முடியும், எது கூடாதோ அது என் தேவனால் கூடும் என்று சொல். ஹல்லேலூயா. அக்னியை கண்டு பயப்படாத, அக்னியின் உக்கரத்தை உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தின் மூலமா நீ அவித்து போடலாம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடையுங்கள், மரணத்தின் கூரை ஒடியுங்கள். திடபலால் 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 திடபக்கரா திடபக்கரபக்கத்திரானியா இக்கபலவானியா ஷவலமனது நிமினகதா. ஆமா. ஒரு மனிதன் சொன்னான், நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். இந்த கூட்டத்தில் அந்த வார்த்தை எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் போகும் வழியை என் தேவன் அறிவார். அது எந்த பாதையாக இருந்தாலும் தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. உன் வழிகளை தேவன் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அதில் வருவார், உன் கரத்தை பிடிப்பார். ஹல்லேலூயா. அந்த வழியிலே உன்னை ஜெயமாய் கொண்டு போவார். தைரியமாயிரே. ஆமென். நீ ரட்டுடுத்தி புலம்பி புழுதியை உன் தலைமேல் போட்டுக்கொண்டு நீ அலறி கொண்டிருந்த நாட்களுக்கு நான் முடிவை கொண்டு வரப்போகிறேன். உன் புலம்பலை நான் ஆனந்த கழிப்பாய் மாற்றும் முடியாக நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். இது எப்படி நடக்கும் என்று நீ அவிசுவாசப்பட வேண்டாம். என்னுடைய வழிகள் வித்தியாசமானது. மனிதன் நினைக்கிற பிரகாரமாய் ஒரு முடிவு உண்டாகாது. நான் என் பரத்தில் வைத்திருக்கிற திட்டப்படி நான் முடிவை உண்டாக்குவேன். ஒன்று நிச்சயம், உன்னுடைய ரெட்டுடுப்பை நான் மாற்றுவேன். அது சீக்கிரமாய் மாற்றப்படும். Hallelujah. Bakara bala bakara bakara bakatina maria.
Hallelujah. உன்னை சத்துருவின் கண்கள் தேடிக் கொண்டிருக்கிறது. உன்மேல் கை போடும்படியாக ஒரு வல்லமை போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் நானோ உன்னை என்னுடைய கூடாரத்தின் மறைவில் வைத்திருக்கிறேன். சத்துருவின் கண்களுக்கு தப்ப வைத்து அவனுடைய வல்லமையின் பிடிகளில் இருந்து உன்னை விடுவித்து என்னுடைய கூடாரமாகிய சபையின் மறைவிலே நான் உன்னை ஒளித்து வைத்திருக்கிறேன். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் நான் உன்னை பாதுகாப்பேன். என் கரத்தின் நிழலுக்குள் உன்னை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை அந்த வல்லமை தொடாது. ஹல்லேலூயா. ரிபாக்கா ரபாக்கா துடாபானியா. நீ என் கூடாரத்தின் மறைவில் இருக்கும் வரை உன்னை சேதப்படுத்த எந்த வல்லமைக்கும் உரிமை இல்லை. ஆமென். நீ இந்த உலக வாழ்வாகிய இந்த கூடாரமாகிய இந்த போர்வையை களைந்து போட உன் வாழ்வை சீக்கிரம் முடித்தால் நலமா இருக்கும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் நானோ என்னுடைய சித்தத்தை உன்னில் பரிபூர்ணமாய் நிறைவேற்றும்படியாக காத்துக்கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் உனக்குள் நிறைவேற்ற வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அப்பொழுது நான் உன் வேலையை பூர்த்தி செய்வேன். அப்பொழுது மகிமை உன்மேல் வந்து தங்கும். இந்த கடைசி நேரத்திலும் என் சித்தத்துக்கு உன்னை சமர்ப்பிப்பாயாக. நான் உன்னில் மகிமைப்பட வாஞ்சிக்கிறேன். நான் உன்னில் மகிமைப்பட வாஞ்சிக்கிறேன். எல்லாரும் ஒருமித்து சில நிமிடங்கள் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அருமையான நேரம். ஹல்லேலூயா. நன்மையான ஈவுகள் இறங்கிக் கொண்டிருக்கிற நேரம். வந்து முழங்கால் போட்டு தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தை வர வேண்டும். வல்லமை வர வேண்டும். கிருபை வர வேண்டும். பெலன் வர வேண்டும். சுகம் வர வேண்டும். விடுதலை வர வேண்டும். தவித்துக் கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு நேராக தேவனுடைய வல்லமை இறங்க முடியாது. எல்லாரும் ஒருமித்து துதியுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆவிலே ஆவிலே துதியுங்கள்.
Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Rabakara balav. Pura balav shavalav. Rekha balamani arabad. Reimina mana shavad. Amen.
கர்த்தருடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவ ஆவியானவருடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ச்சியான தேவ சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலவேளை சமூகத்தில் வந்து பாடி துதித்து மகிமைப்படுத்தும் முடியாத தந்த மாப்பிள்ள கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கூட்டத்தின் கர்த்தாவை தொடக்கம் முதல் நேர வரை மகிமை பிரசன்னத்தின் அசைவாடுதலுக்காக ஆவியாண்ட கிரியைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி அபிஷேகித்து பலப்படுத்தி ஆண்டவரே மற்றும் ஆயக்கர்த்தா எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கர்த்தா எங்கள் மத்தியில் வந்து நல்ல போதகராக ஆலோசனை கர்த்தாவே நீ தம் வெளிப்படுத்தி தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பல விதமான பாரத்தோடு, பிரச்சனையோடு, கவலையோடு, துக்கத்தோடு, மன உடைந்த உள்ளத்தோடு கர்த்தாவே வந்திருக்குதான் ஜனங்களை ஆண்டவர் உள்ளந்திரங்கள் ஆராய்ந்து தேவன் ஒரு நிலவரங்களை கேட்டவாறு உங்களுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் அனுப்பி தந்து ஆசீர்வதித்து பேசி சந்தோஷிப்பித்து நிறைவான ஆசீர்வாதத்தோடு கர்த்தாவே உடைய ஜனங்கள் கடந்து போகும்படியாக கர்த்தாவை நீ அருள் செய்ய வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். பிரசதான உடைய மகனை கர்த்தாவே கரங்களில் எடுத்து வல்லமையாக பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரே சபைக்கு தேவையான உடைய ஆலோசனை வார்த்தைகள் ஆகாரத்தை பலமுள்ளதாக நீர் அனுப்பி தருவது மாத்திரமல்ல சத்தியத்தோடு கிருபையை அனுப்பி தந்து அவைகளை அனுபவமாக்கும் அடியார்களுக்கு கிருபை தர வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். வலிமையாக பிரயோஜனப்படுத்தி உமக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் சகல பரிசுத்தவான்களா அந்த காலை நேரத்தில் நடத்தப்படுகிறதான எல்லா ஆராதனையும் கர்த்தா முற்றிலுமாக பொருட்படுத்தி நடத்தி தந்து நாம தம்மைக்கும் படுத்தும். தொடர்ந்து நடக்கிற ஊழியங்கள், கூட்டங்கள், ஜபங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக பொறுப்பிடும். ஒவ்வொரு குடும்ப குடும்பமாக தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதித்து வாரம் முதல் ஜெயத்தோடு ஆசீர்வாதத்தோடு சுகத்தோடு சமாதானத்துக்குள் நடத்தும். வருகி நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெப கேளும் பிதாவே. ஆமென். Sweet.
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. தானியேலின் புத்தகம் 2:31-33 வாசிக்கலாம். Book of Daniel chapter 2 verse 31 to 33. Thou O king sons, and behold a great image, this great image whose brightness was excellent stood before thee, and the form thereof was terrible. This image's head was of fine gold, his breast and his arms of silver, his belly and his thighs of brass, his legs of iron, his feet part of iron and part of clay. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டி, அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதின் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதின் மார்பும் அதின் புயங்களும் வெள்ளியும், அதின் வயிறும் அதின் தொடையும் வெண்கலமும், அதின் கால்கள் இரும்பும், அதின் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. நாம் வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். We have come to the end of the year. இங்கே ஒரு சொப்பனத்தை ஒரு ராஜா காண்கிறதாக நாம் பார்க்கிறோம். Here we can see a king is seeing a dream. இந்த சிலை ஒரு வித்தியாசமான ஒரு சொப்பனம். And this image is a different image, and this dream is a different one. உலகத்திலே பலவிதமான சொப்பனங்கள் பலருக்கும் பல விதங்களிலே வெளிப்படுகிறது. And the dreams are revealed to the worldly people in different ways. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனங்கள் பிறக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. And the scriptures say because of many problems and dreams may come out. நல்ல சொப்பனங்கள் இருக்கிறது, கெட்ட சொப்பனங்கள் இருக்கிறது, பிசாசின் சொப்பனங்கள் இருக்கிறது. சொப்பனங்கள் மூலமாய் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளுகிற அனுபவங்கள் இருக்கிறது. There are good dreams and bad dreams, and there are the dreams that defile our thoughts. அது ஒரு சப்ஜெக்ட். அது டைம் கிடைச்சா பார்க்கலாம். And that is a different subject. If time permits, let us see. இங்கே நாம் பார்க்கிறதான சொப்பனம், இதுக்கு பலவிதமான அர்த்தங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். The dream which we see here, we are able to identify many meanings for it. இந்த சொப்பனத்தில் உள்ளதான பல அனுபவங்கள் சரித்திர நிகழ்வுகள். And the dreams which are happening here, it is an experience which has happened in the history. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பார்த்த இந்த சொப்பனம் இன்னும் நிறைவேறாத கட்டங்களும் இருக்கிறது. And there are some of the parts which is not be fulfilled right now, before the dream which was happened before many years. இந்த சொப்பனத்தில் 5 பகுதிகள் அந்த சிலையில் இருக்கிறதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். We can see there are 5 parts of the image is found in the image. ஐந்தாவது அந்த பகுதியில் தான்
இப்பொழுது உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. The fifth part of the image is the present world that is residing now. இன்னும் அந்த சொப்பனத்தினுடைய மீதி பகுதிகள் நிறைவேற காத்திருக்கிறது. And remaining part of the dream is waiting to be fulfilled. இது ஒரு அந்நிய மனிதனுக்கு கிடைத்ததான ஒரு சொப்பனம். And this is a dream which is got to the strange man. நீங்க கூட நேத்து நைட் கூட சொப்பனம் பார்த்திருப்பீங்க. Even last night you have dream a dream. ஒரு சிலருக்கு பேரே சொப்பனக்காரர்கள்னு பேர் வச்சிருக்காங்க. And for some of them we can call them as a dreamer. யோசேப்புக்கு சொப்பனக்காரன் என்ற பெயரை ஒரு டைட்டிலே கொடுத்து வச்சிருந்தாங்க. And Joseph was given a title as called as a dreamer. இன்றைக்கும் கூட சொப்பனங்களில் தேவனுடைய சித்தத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார். Many people of God are there very able to identify the will of God through the dreams which they dream. சொப்பனத்தை பிசாசும் பயன்படுத்துகிறான், தேவனும் பயன்படுத்துகிறார். The dreams are used by Satan and also it is used by God. சில சொப்பனங்களில் பிசாசு பயங்கரமாக போராடுவதை நீங்கள் பார்க்கலாம். And in some of the dreams we can see an enemy or Satan is striving hard in the dreams. 12 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் நான் சொப்பனங்களில் தரிசனங்களில் நான் அவனோடு இடைபடுவேன் என்று அவர் பேசுகிறார். In book of Numbers chapter 12 says and one if he has a dream in dream if you having a vision I will deal with him to the dreams. புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் பலரும் பல சொப்பனங்கள் பார்த்திருக்கிறார்கள். அது வேதத்திலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. In Old Testament and New Testament and many people of God they have dream the dreams it is also depicted in the Bible. இப்போ நீங்க ஒரு சொப்பனம் பாத்தீங்கன்னா யாத்தியாவது போய் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒருத்தர் ஒரு விளக்கம் கொடுப்பாரு. When you see a dream and if you are telling to someone and everyone will give the different explanations. உலகத்துல சொப்பனங்களுக்கு வித்தியாசமான விளக்கங்கள் இருக்கிறது. In world there are many explanations or different explanations given to the world. வீடு தீ பத்தி எரியற மாதிரி உலகத்துல சொப்பனம் பார்த்தாங்கன்னா அந்த வீட்ல கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்ல பிள்ளை இல்லன்னா என்ன பண்றது? If there is a house is burning in a dream they say they are going to be marriage happen in the house if there is no child then what will happen? இப்போ உலகத்துல அப்படி எல்லாம் பலருக்கும் ஒவ்வொண்ணுக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுப்பாங்க. And they used to give explanation for every kind of dreams. நம்ம ஆளுங்களுக்கு கூட ஒவ்வொரு சொப்பனங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கம் கொடுக்கறாங்க. Even our people they give a different explanations for the dreams. உலகத்துல எருமை பாடா பார்த்தா யமனை பார்த்தான்னு சொல்வாங்க. And looking unto the buffalo if they see the world they used to say they have seen the நம்ம ஆளுங்க சொப்பனத்துல யானையை பார்த்தா மாம்சம்னு சொல்வாங்க. And our people when they are looking the elephant they say it is a carnal or fleshly thing. இப்படி பல விதங்களிலே நாம் சொல்லுகிறதை பார்க்கலாம். We can see they used to give explanation in different aspects. அநேகர் பார்த்த சொப்பனங்களுக்கு விளக்கமே உங்களுக்கு புரியல. And many could not get the explanation for the dream that they have dreamed. ஏனென்றால் சில சொப்பனங்கள் கண்டினியூஷன் இல்லாம இருக்கும். Because some of the dreams there will not be any continuation. ஆனா பைபிள்ல சில சொப்பனங்கள் நாட்கள் விட்டு விட்டு பார்த்தாலும் அதுக்கு கண்டினியூஷன் இருக்கிறதா அவங்க பார்க்கலாம். But in the Bible we can see if they are dreaming the dreams after some instant of time we can see there is a continuation. உலகத்துல ஒரு நியதி உண்டு. ஒருத்தன் சொப்பனம் பார்த்தானா அதை வெளியே சொல்லுவான். தெரிஞ்சவன் அதுக்கு விளக்கம் சொல்லுவான். And there is a law in the world and one will dream a dream and those who know the explanation they will set for the explanation. நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம் பார்த்தார். But Nebuchadnezzar he dreamed a dream. அந்த சொப்பனத்தை பார்த்த உடனே எழும்பிட்டான். Looking into the dream he got up and wake up. அந்த சொப்பனம் அவனுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணி விட்டது. The dream made him a great trouble in him. காலையில எழும்பின உடனே தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஞானிகளை கூப்பிட்டான். When he woke up in the morning and he called for the wise people in the kingdom. நேத்து நைட் நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். And yesterday night I dream a dream. அது நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா. And you tell the dream. நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். அது நீ சொல்லுன்னு சொன்னா. I have dream a dream and you must tell the dream. அந்த ஞானிகள் சொன்னாங்க. And those wise people said. ராஜாவே நீர் வாழ்க. And you king சொப்பனத்தை மட்டும் கொஞ்சம் ஹிண்ட்ஸ் சொல்லுங்க. It just give a hints about the dream that you have dreamed. நாங்க அதுக்கு அர்த்தத்தை சொல்றோம். And we will give the explanation for it. எங்களுடைய அறிவு our wisdom எங்களுடைய ஞானம் our wise எங்களுடைய அனுபவம் our experience நாங்கள் கற்றுக்கொண்டது the thing which we have learned இவைகளை வச்சு நான் விளக்கம் சொல்றேன் சொன்னா. And on keeping all these we will set forth the explanation. அவன் சொன்னா நீங்க சொல்ற அர்த்தம் கரெக்ட்டா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? How I will know whether the meaning which you give is right or wrong? நீ சொல்ற அர்த்தம் சரின்னு நான் விளங்கணும்னா if I want to know or identify the meaning that you give is correct நீங்க சொப்பனத்தை நீங்களே சொன்னாதான் அதை நான் நம்புவேன். அப்பதான் அது நீ சொல்ற அர்த்தமும் கரெக்டா இருக்கும்னு சொன்னா. If you tell the dream which I have dreamed then I can tell that explanation which you give is correct. அந்த ஞானிகளுக்கு எல்லாம் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. And all the wise people they were feel like they can இல்ல ராஜாவே நீங்க சொப்பனம் சொல்லுங்க நாங்க அர்த்தம் சொல்றோம். க்வெஸ்சனே கேட்காம க்வெஸ்சனையும் சேர்த்து சொல்லுனா நாங்க எப்படி சொல்றது? No king and you have to tell as the dream and we will tell the explanation without asking the question how we can answer. இவன் சொன்னா முதல்ல ஆன்சர் நீ சொல்ற ஆன்சர் கரெக்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு கேள்வியும் தெரியணும்னா. To identify the answer that you tell first you must know what is the question. உடனே ஒரு கமெண்ட் பண்ணிட்டான் அவளவரையும் கொன்று. எவன்லாம் சொப்பனத்தை சொல்லலையோ அவளவரையும் கொன்று. And he passed a command immediately and those who are not telling the dreams you must kill them. இந்த நேரத்துல தானியேலுக்கு இந்த செய்தி கிடைச்சது. At this time and Daniel got this news. அவன் நேரா போய் விசாரிச்சான் என்னப்பா நடந்தது என்ன பிரச்சனை.
And he went directly and asked, "What is the problem?" Enna pandrathu? What to do? Appo andha talayari sonna, ipidi ipidi prachana, rajaavukku nethu thookam varala, elumbitaaru, prachana idhuda, sopanam paathirukkaru, keta sopanathaye solludangaraaru. And the man said, "And this is the problem, if they are asking for the dream and they are telling that you must tell the dream and must give the explanation and this is the problem that happened." Onga veetla kuda ninga chellaram sopanam paapinga, petti pettiya panatha adukkara mari, ana kaalile endicha onnume irukka. Even in your home and you will have the dream and looking into it saying that many suitcases full of the money is there. Sopanathile pesi katti kuchal pottu elumbi odra aalungala irukkara. And some even shout in the dream and they will shout and they will get up and they go away. Oru aalu sopanathile aavil niranje dam dam damun adichirukanga, andha purushan endichu ninnukittaru, enada idhu enna ipa nammala adichikittupiduvaangala. And one person in a dream and she was feeling in the spirit and started beating others and husband woke up and was looking into her. Namudaiya devan maraiburulalai velipaduthukira devan. Our God is the one who is revealing the secrets. Pastor AC Thomas avargal velinaatla uliyathukku poyirukkumbulathu. Pastor AC Thomas once he went to the upward countries to do the ministry. Avar anga poi uliyam seidukondrundar. When he ministered there. Anga namakku sabaygale kadaiyadu. And there were no churches for us. Adhalal matta sabaygalle poi aathumakkala konjam konjama touch panikitte irukkar. He went to other congregations and touched the souls. Appa konjam konjama ellarku theriyudhu India la irundhu oruvar vandirukkaru. And somehow they are able to identify one person came from India. Or gifted person vandirukkaru. A gifted person came from India. Avu solra ubadesam vandu vithyasama irukke. And the doctrines which he gave is different. Apidine independent uliyakarangalukkulla oru salasalap. And there was a commotion in the independent pastors. Appa ovvor thara vandu ivara meet pandranga, appointment vaangi. One by one they got appointment and they were meeting pastor. Appa oral poi namudaiya sabaila pastora maarnadana Pastor Don, avar appa evangelist uliyam chinjittirundar. And one pastor who turned as a pastor in our congregation called Pastor Don and he got appointment who did a ministry as an evangelist and outside. Avattu poi sonnar. They went and informed him. India la irundhu oruvar vandirukkar. A person came from India. Avar pesura subject la different a irukku but effect a irukku. The subject which he preaches is different but is so effective. Odane avar yosichara. And he conferred. Avarku bible la chala kelvigal. And there were some of the questions to him in the bible. Konjam kelvigal ellam eludikittar. And he wrote some questions. Naan povan. I will go. Naan kekkra indha kelviki bible la aadharathodu badhil sonna naan avarodu seruven. And if he is giving explanation with verses in the bible and I will go and mingle with him. Illana naan evangelist ave irupen. Or I will be remaining as an evangelist. Enna konja naala avarta aandavar pesikitte irukkaru innor uliyathai pathi. Because there's a few days the Lord is speaking about him about the ministry which is going to be given to him. Ipo ivarku appointment time vandiruche. And he got the appointment time. Ipo ella question eludhi vechikittar. And he wrote all the questions. Kelvigalodu ulle pora. With questions he entered inside. Rendu veru introduce pandranga. They introduced among each other. Ipo pesa aarambikka poranga. They started to speak. Ipo Pastor Don vandu question start pannanu. Pastor Don have to ask the question. Ipo introducing mudinja odane. After the finishing introduction. Pastor AC sonnar. Pastor AC told him. Namma pecha thodangiradhukku munnala. Before we initiate our speak talking. Neenga neethu night aandavar sonnar, neenga 10 15 kelviyodu vandirukinga nu. Adha pathi naan ungalta pesuren. Last night the Lord told me that you have come with the 10 or 15 questions. I want to deal with you. Inna kelvi start aagala. The question were not yet started. Adhukku munnala ivaru solraru, neenga 10 15 kelviyodu vandirukinga nu solittu. Pastor AC Thomas mudhal kelviye solli adhukku badhil. Rendavathu kelviye solli badhil. Ivar eludhina 10 15 avvalavu kelviyum solli avvaladhukkum badhil sonnaru. Andrayoda Pastor Don surrender aayi namu uliyathile idaindar. Pastor AC Thomas told the Lord or told me to ask 15 questions to you and he started to ask one by one question and gave the answer and explanation to him and from that day Pastor Don submitted and surrendered us to this ministry. Badhilalikkira devan alla kelviyum badhilum sollugira devan namudaiya devan. Our God is not only answering, he will give the answer question and reply the answers. Sopanathukku artham sollugira var alla sopanathaiyum serthu sollugira var devan. Not only he will give the explanation for the dreams of which you have dreamed, he will tell the dreams and give the answer for the dreams. Avar maraiburulalai velipaduthakoodiyavar. He is the one who is the revealer of the secrets. Daniel oru naal iravu javumaninaan. One day Daniel prayed at night. Shadrach Meshach Abednego naangu verum jebithaargal. And Shadrach Meshach and Abednego all the four together prayed at night. Nightla time poigittirukkumbulathu kathar oru velipaduthal kodutha. When the time were passing at night and the Lord have given a revelation. Sopanamum therinjiruchu arthamum therinjiruchu. He got the dreams and also the explanation for the dream. Kaalile poi rajaata sonna.
And the morning he told to the king. Raja kothinu mohungupora vilundita. And the king was falling down before him. Onudaya devan dan devan. Your God is the true God. Adha namudaya kattarudaya speciality. And that is a speciality of our Lord. Sopanam enna? What is the dream? Oru periyasilai. And there was a great image. Oru jayjantikana oru image. And it was a great jayjantik image. Andha image pathukittu irukkara Raja. And the king was looking into the image. Andha selaki ovaru part parta irukka. And there is different parts for the image. Talayalla ponna irundhich. And the head is full of gold. Adutthadaaga adhunudaya maarubai partha. Looking into the breast. Adu velliyaga irundhadu. It is full of silver. Adutthu adhunudaya vairiyum thodaiyum partha. When we look into the belly and thighs. Adu vengalama irundhich. It is full of brass. Adin kaalgalai partha. And looking into the legs. Adu irumba irundhadu. And it is of iron. Paadangalai partha. We look into the feet. Irumbum kalimunnuma irundhadu. It is full of iron and clay. Avanukku onnume puriyala enada oru differentana oru sela. It is different image and he could not identify or understand it. Onnu kallula seiva. And one that can make of stone. Illa marathala seiva. Or made of the wood. Illa kalimunla seiva. Or it can be made of clay. Pillayara plaster of Parisla seiva. And we can use this vinegar and the plaster of Paris. Avadana roadla chenjitiruka. And this is how they are making in roads. Innum konja costlya irundha thangathila seira, vengalathila seira, edhi aluminiyathila seiva. To make it costly, they used to use the gold or silver or brass. Ana indha selai startingla paatha thala vandu thangama irukku. But this image, when we look into the starting image, the head is full of iron. Next is full of silver. Adukaduthu vengalam. Then brass. Adukaduthu irumbu. Then iron. Adukaduthu kalimanna mariich. Then it was turned into a clay. Ibidi paathukitte irukkumbodhu. When looking into this. Oru kal varugiradu. A stone came upon him. Vandu paadathila modich. It struck at his feet. Noringidich. It was completely broken to pieces. Oru kaathu. A wind blowed upon him. Ellam marandu poich. And it was completely changed. Selaya kaano, kallu muttu irundhich. There was no image, only stone remained. Idha sopanam. And this is the dream. Idhe sopanathu kattarindha kaalavelila nammodu palavidangalil pesavirumbukkara. In this morning time, the Lord want to deal with us in a different aspects in this. Talai oru samrajyam. And the king, the head is a kingdom. Velli oru samrajyam. And silver is a kingdom. Adutthadaaga vengalam oru samrajyam. And brass is empire. Irumbu oru samrajyam. And iron is a different kingdom. Irumbum kalimunnu sernadu oru samrajyam. Iron and clay is a different kingdom. Illavittal aachi amaippugal. Or we can see a setup or a government. Ippa namudaya naatkal vandu paadangalil nikkudhu. And our days are standing in the feet. Irumbu kalimunnu. Iron and clay. Adavadu endha oru kachiyum tanithu aachi seyyadu kootaachi mattume nilaithen irukkum. And any kind of parties and they cannot together and they can stay together and they will rule the government. Inimel varugira kaalangalila mulu ulagathilayum oru kachi nikkadhu, ella kachiyum kootani amachaada nikkum, ena irumbu kalimanna nikkum. And in the world and there will not be any independent parties, all together joining as a parties and they can act together like a iron and clay. Appana oru kallu varum, adhu dhaan Yesu indha kalla indha rajyangalai odaithu avar nippar, avarudaya aachi bhoomiyile nilaikkappadum. There comes a stone and that stone is Jesus and he will come down and he will break everything and his government will be set up. Naa ippa sarithra poruvamaga poga virumbavillai. I don't want to go in a historical way. Indha selaiyai ippa naama nammodu opittu pagapogurom. Now we are going to compare with this image. Adukku vilakkam kudukkumbodhu. To give explanation for it. 38th vasanathil avan chollugiran, ponnana andha talai neere. And 38th verse and he is giving an explanation, thou or this is a head of gold. Indha selai namudaya tanipatta maraimugumana oru vaalvai kaanpikkirathu. This image shows our personal or hidden life. Nam indha sopanathai illavattal indha selaiyinudaya indha vilakkangalai nam sarithra poruvamaga ippa paakaporadhu illa. Now historical way we are not going to see the explanation for this image. Naa ippo aavikuriya reethila moonu vidhamaga idha pirikka virumbara. Spiritually I want to divide this in three kinds. Moonru vidhangalile indha varsha kadaisila nam indha selaiyai sindhikka vendum. Now we have to meditate this image in three aspects or three different kinds. Ondru pon. One is gold. Matthondru velli. Second is silver. Matthondru vengalam. Other is brass. Matthondru irumbu. And fourth is iron. Matthondru kaliman. Another is clay. Aavikuriya vaalkaila nam ippa endha standard la eppadi irukkurongiradhu ippa nam sindhikkanum. Now we have to meditate and confer in spiritual state where we are lying. Indha pon viswasathai kaanpikkirathu. And this gold shows and faith. Indha velli nambikkaiyai kaanpikkirathu. And the silver shows hope. Indha vengalam kiruvaiyai kaanpikkirathu. And brass shows a grace. Indha irumbu urudhiyai kaanpikkirathu. And iron shows a firmness. Indha kaliman karaidal illavittal adjustable flexible kaanpikkirathu. And clay shows a blot or adjustable or a flexible state. Indha varshathile namudaiya viswasa vaalkai eppadi irundha. In this year how was our life of faith? Nam oru 350 naatkala kadandutonna viswasikkira. I hope or believe we have crossed 350 days. Abadi thana?
345 கடந்திருப்போம். 345 days we have passed. இன்னும் ஒரு 24 இருக்கு, 365. Only 20 days are remaining. இந்த வருஷத்துல நம்முடைய faith life எப்படி இருந்தது? In this year, how was our faith life? உங்களுடைய விசுவாச வாழ்வை நீங்கள் எப்படி மெயின்டெய்ன் பண்ணினீர்? How you maintained your life of faith? உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொண்டீர்களோ, இல்லாவிட்டால் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் இழந்து விட்டீர்களோ? Have you kept your faith or have lost your faith? உங்களுடைய விசுவாச வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டதோ, இல்லாவிட்டால் உடைத்து நொறுக்கப்பட்டதோ? Whether your life of faith was built up or it was broken? உங்களுடைய விசுவாசம் எந்த தன்மையில் நீங்கள் கொண்டு போனீர்கள்? In what aspect you have brought or you have made this path to lead upon? யூதா 3 வசனத்தின்படி, According to book of Jude, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசைவு போவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராடினீர்களோ? And have you earnestly contended for the faith which was once delivered unto the saints? யூதா 20 வசனத்தின்படி, According to Jude 20, உங்களுடைய விசுவாசம் மகா பரிசுத்தமாய் மாறி அதில் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டீர்களோ? Have you made firm by building up yourselves in the most holy faith? இல்லாவிட்டால் இந்த விசுவாசத்துக்கு துரோகிகளாய் நீங்கள் மாறி போனீர்களோ? Or you become a traitor to this faith? இந்த விசுவாசத்தை நீங்கள் மறுதலித்தீர்களோ? Have you despised or rejected this faith? இல்லாவிட்டால் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டீர்களோ? Or have you kept the faith by making the good race of it? உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழும்பி, உங்களுக்குள்ளேயே ஒரு பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். You have to make that with which questions arise in you and you must answer for the question. உன்னுடைய நம்முடைய விசுவாசம் இந்த வருஷத்தில் எந்த தன்மையில் உள்ளதாய் இருந்தது? In what aspect the life of faith was continued in our life in this year? நான் அந்த தலை நீரே. The head that is full of gold is you. அது சாதாரண பொன் அல்ல. It is not an ordinary gold. அது பசும் பொன்னாக இருந்தது. It is full of the pure fine gold. உன்னுடைய விசுவாசம் மகா பரிசுத்த விசுவாசமாய் இருக்க வேண்டும். Your faith must be the most holy faith. எல்லா கிறிஸ்தவங்களும் விசுவாசிக்கிறாங்க. All believers are believing it about faith. அது சாதாரண விசுவாசம். And they are ordinary faith. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. Even the Satan are believing and they tremble. அதுக்கும் பேரு விசுவாசம்தான். And that is also called as a faith. ஆனா யூதா 20 வசனம் சொல்லுகிறது, மகா பரிசுத்தமான விசுவாசம் அதுதான் பசும் பொன். But Jude 20 is saying that it is the most holy faith, that is the fine gold. ஒரு தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் எந்த தன்மையில் பேணிக் கொண்டீர்கள்? A child of God, how you have preserved your life of faith? விசுவாசம் என்பது போராட்டம் நிறைந்த ஒரு களம். And faith is like a battlefield. விசுவாசம் என்பது ஒரு யுத்த களம். And the faith is a battlefield. அந்த விசுவாசத்தில் நீங்கள் நல்ல பயிற்சி எடுக்கணும். In that faith you have to, in the battlefield you must take the good practice. விசுவாசமானது கிரியைகளோடு கூட முயற்சி செய்து பூரணப்படுகிறது என்று காண்கிறோமே. And we can see the faith is exercising and working unto the perfection. ஆபிரகாம் தேவனை முழு நிச்சயமாய் நம்பினான். And Abraham and completely and fully was believing upon God. என்ன நடந்தது? What happened then? முழு நிச்சயமாய் நம்பி தேவனை விசுவாசித்து விசுவாசத்தில் வல்லவனானா. And completely he set his faith upon the Lord and he became the valiant in faith. இந்த பொன்னான அந்த சிலை எப்படி இருக்கிறது? And how this fine gold was found? அந்த தலையை பார்த்த பிரகாசமா இருந்தது. And its head was so brightness. அப்படிதான் அந்த சிலையை பத்தி சொல்லி இருக்கிறது, அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமா இருந்தது. And the great image was so bright and full of brightness. அந்த ரூபம் பயங்கரமா இருந்தது. And it was so terrible. ஒருவேளை இந்த விசுவாசம் இந்த வருஷத்தின் துவக்கத்துல உங்க விசுவாசம் எப்படி இருக்கும்? In the beginning of your year, how the faith of your life was? கர்த்தருக்காக நிக்கணும். You must stand for God. போராடணும். You must contend. ஜெயிச்சிரணும். We must overcome. இந்த வருஷத்துல விசுவாசத்துல தடுமாறிட கூடாது. And we should not stumble in the faith life in this year. இந்த வருஷத்துல வந்த தடுமாற்றங்கள் வரக்கூடாது. And the stumblings that happened in the past year should not come again. அருமையான பிள்ளையே, உங்களை எத்தனை பேர் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காத்துக் கொண்டீர்கள்? Dearly beloved, and how many of you have preserved your faith in this year? அடுத்து அந்த சிலையினுடைய மார்பும் புயங்களும் வெள்ளியாக இருந்தது. And next part of the image which is a breast and arms is full of silver. இது நம்முடைய நம்பிக்கையை காண்பிக்கிறது. This shows our hope. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய நம்பிக்கை மிகவும் முக்கியம். The hope of the child of God is very important. உங்களுடைய நம்பிக்கையை குலைக்க விடவே கூடாது. And you should not never make your hope to be confused. நம்பிக்கை தான் வாழ்க்கை. And hope is our life. உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். There must be a hope to you, the Lord is with me. அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது. That hope will not put me in shame. அவரிடத்தில் வைச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை அசைய கூடாது. And the hope that you set upon him should not be shaken. நீங்கள் இந்த வருஷத்துல யாரை நம்பினீர்கள்? In this year to whom you have set your hope? பவுலுடைய பிரயாணம் ஒரு நாள் கப்பல் பிரயாணமாக அமைந்தது. And the journey of Saint Paul, it is a sea voyage. ராயனுக்கு அபயமிடுகிறான். And he was looking into the sea. அவனை ஒரு கப்பல்ல கொண்டு போறாங்க. And they were taking him to the ship. கப்பல் பயணத்துல திடீர்னு பார்த்தா சூழ்நிலைகள் மாறுகிறது. In this ship we can see the situation was strange and contrary. அப்ப பவுல் போய் அங்க கப்பல் தலைவன்ட்ட போய் பேசுறான். And he spoke to the master or captain of the ship. இல்ல நூற்றுக்கு அதிபதிட்ட பேசுறான். And he spoke to the centurion. எப்படியாவது கொஞ்சம் பிரேக் பண்ணுங்க, ஸ்லோ பண்ணுவோம் அப்படினு சொல்றான். And some of you have to break or slow down the ship. ஏதாவது நடக்கும் போல தெரியுது. I think something is going to happen. நான் ஆவியில ஃபீல் பண்றேன். I feel in my spirit. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாம். You slow down the ship அப்படினு சொல்றான். He said so. உடனே அந்த நூற்றுக்கு அதிபதி போய் கப்பல் மாலுமியை கூப்பிட்டான். And the centurion he called unto the master. போலாமா? Can we go?
இல்ல பவுல் ஒரு மாதிரி சொல்றாரு. And Paul said like something. போலாமா? Can we go? கப்பல் மாலுமி சொன்னா, அது நான் பாத்துக்கறேன், அவன் என்ன சொல்றது, நான் கொண்டு போயிருவேன். And master of the ship that told and I will continue and I will take over everything. திருப்பி நூத்துக்கு அதிபதி கப்பல் எஜமான்ட போனா. Again the centurion and he went to the owner of the ship. பவுல் சொல்றாரு, இந்த பிரயாணம் நல்லா இருக்காதுன்னு யோசிக்கிறாரு, நீங்க என்ன சொல்றீங்க? And Saint Paul said that this voyage will not be good, what you want to say? அவன் என்ன சொல்றது, கப்பல் எஜமானே நான் தான் கொண்டு போலாம்னு சொல்றான். What you want to say and I am an owner of the ship and let me continue. பைபிள் என்ன சொல்லுகிறது? And what does the Bible say? பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமி சொன்னதையும் கப்பல் எஜமான் சொன்னதையும் நூற்றுக்கு அதிபதி அதிகமாய் நம்பினான். And centurion believed and that which was spoken of the master than of the owner and that is was spoken of Saint Paul. நீ யாருடைய வார்த்தையை அதிகமாய் நம்புகிறாய்? And whose hope or the words that you believe more? அப்போஸ்தலர் 27 ல நாம் பார்க்கும் பொழுது, When we look into Acts of the Apostles chapter 27. 11 ல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. We can see this words in 11th verse. ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தையை உன்னால நம்ப முடியல. You are not able to trust upon the word of the servant of God. சொந்தக்கார வார்த்தையை நம்புற. You are believing the words of the relative. ஓ வயதுக்கோத்த நண்பர்களுடைய வார்த்தையை நம்புகிறாய். And you believe upon the words which is set upon the friends of you. விஞ்ஞான பூர்வமா நம்புற. And you believe scientifically. மருத்துவ பூர்வமா நம்புற. And you believe medically. ஆனா தேவனுடைய வசன பூர்வமா உன்னால நம்ப முடியல. But through the word of God or the words of God you could not believe. ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தையை நம்ப முடியல. ஆனா உன் friendsோட வார்த்தையை நீ நம்புற. You could not trust upon or believe the word of God said by the servant of God but you trust upon the words of your friends. நீ யாரை நம்புகிறாய்? To whom you believe today. ஆனா பவுல் எப்படிப்பட்டவன்? How Saint Paul was. 2 கொரிந்தியர் 1:10-11 ஐ பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10-11 வசனங்களை பார்க்கும். And 2 Corinthians chapter 1 verse 10 11 12. பவுலுடைய நம்பிக்கை என்ன? What was the hope of Saint Paul? 10 வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அவரே நம்பி இருக்கிறோம். We trust upon him. அதுதான் பவுலுடைய நம்பிக்கை. And that it was the belief of the same. அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய நம்பிக்கை இந்த வருஷத்துல எப்படி இருந்தது? Dear child of God, how was your trust and hope upon God? பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்புவதா பற்றுதலா இருப்பது நலம். It is better to set our hope upon the princes than upon the Lord. தாவீது சொல்லுகிறான், என் சிறுவயது முதல் நீரே என் நம்பிக்கை. And David said from my childhood you are my hope. நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? To whom you believe. ஒரு இடத்துல ஒரு சேனாபதி வந்து பேசினா, நீங்க தேவனை நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லா தேவனும் எனக்கு அடிமை ஆயிட்டான், இந்த தேவன் எப்படின்னு சொன்னா, ஆனா இந்த தேவன் அவனை பாதுகாத்தார். In one place and soldier was telling that whom you believe and this God have preserved me. இந்த வருஷத்துல உங்களுடைய நம்பிக்கைக்கு கேள்விகள் இருக்கிறோம். In this year you must ask question for your hope. உங்க விசுவாசம் எப்படி இருந்தது? How was your faith? உங்க நம்பிக்கை எப்படி இருந்தது? And how was your hope? உன் நம்பிக்கை உன்னால அறிக்கை செய்ய முடிந்ததா? Are you able to confess your hope? உங்க நம்பிக்கையில நீங்க உறுதியா இருக்க முடிந்ததா? Are you able to stand firm in your hope? ஆண்டவரை உங்களால முழு இருதயத்தோடு நம்ப முடிஞ்சதா? Are you able to believe the Lord in a whole heart? உம்மையே உறுதியாய் பற்றிக்கொண்டிருக்கிற நம்பிக்கையுடையவன் மனுஷன் பாக்கியவான். And this person who is completely and firmly is trusting upon the Lord. எத்தனை பேர் உண்மையா தேவனை மட்டும் நம்பியிருந்தீங்க? Faithfully how many of you believed upon the Lord? இந்த வருஷத்துல உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது? How was your hope in this year? மனுஷனை நம்பினியா? Have you trusted upon the man? மருத்துவத்தை நம்பினியா? Or have you trusted upon the medical? அனுபவத்தை நம்பினியா? Or have you set your hope upon the experience? தேவனுடைய வார்த்தையை நீ நம்பினாயா? Or you believe the word of God? தாவீது சங்கீதக்காரன் சொல்கிறான், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். And David the psalmist say I believe upon the word that you have given to me. எல்லா வசனங்களும் இருக்கு, ஆனா சில வசனங்களை அவன் என்ன செஞ்சானா, நான் நம்பினேன்னு சொல்றான். All the words are there and some set of words are and he say I believe those words. நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். And the word that you made me to believe. 119:49. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். சில வசனங்கள் வந்து அப்படி நம்மட்ட வந்து நிக்கும், அது உனக்கு தான் சொல்லு. Some of the words which has come unto and say that it is to you. அந்த வசனம் உன்னை விட்டு சாகற வரைக்கும் மறக்கவே மறக்காது. And that word will not depart from you even unto your death. கரெக்ட்டா அது உன் மேல வந்து நின்றோம். It will come and stand correct in your position. அந்த இடத்துல அந்த தேவனுடைய வல்லமை வந்து அந்த வார்த்தையை வந்து டக்கு டக்குனு உனக்கு ஃபில்ம் மாதிரி ஓடிட்டே இருக்கும். There the power of the Lord and the word of what God will come and it will move like a film. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இருக்கு? Have you, how many of you had that experience? இந்த வருஷத்துல உங்களுடைய நம்பிக்கையை காத்துக்கொண்டீர்கள். And how many of you have preserved your hope in this year? இல்ல உங்க நம்பிக்கை தகர்ந்து போய் விட்டதோ? Or your hope was fallen down? உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் சீர்குலைத்து விட்டீர்களோ? Or have you spoiled your hope? தேவன் மேல் உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? How was your hope upon our God? பவுல் சொல்றான், அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். And Saint Paul says that he will deliver us and he will deliver us and he has just delivered us and we trust upon him. மூன்றாவது வெண்கலம்.
Thirdly, it was brass. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு கிருபை அவசியம். In a child of God's life, a grace is very essential. இந்த வருஷத்துல உங்களுடைய கிருபை, உங்களுக்கு கிடைத்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை? And how was the grace that you obtained in this year? உங்களுடைய கிருபையை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டீர்களா? Have you kept your grace in this year? இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு டெய்லி கிருபை கொடுத்தாரு? How many of you the Lord have given the grace to you every day? என்னுடைய கேள்வியை கவனியுங்க. You must listen to my question. இந்த வருஷத்துல டெய்லி நாம் புது கிருபை வாங்கினேன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்து. Those who say every day I obtained a new grace from the Lord, lift up your hands. கும்பல்ல கை வைத்தாதீங்க. கும்பல்ல கை வைத்தாதீங்க. And don't know to lift up your hands in a crowd. இந்த வருஷத்தில் டெய்லி ஒரு நாள் கூட விடாம டெய்லி புதிய கிருபை வாங்கினேன்னு சொல்றவங்க கை வைத்து. In this year I obtained a new grace every day, lift up your hands. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? இப்ப கை வைத்ததுக்கு ரீசன் என்னன்னா, எத்தனையோ காலையில நீ எழும்பல, கிருபைக்கு காத்திருக்கல. என்ன அர்த்தம்? அதான் உண்மை. The reason that you did not lift up your hands is that you did not tarry in the presence of the Lord and did not wake up many days in the morning. ஒவ்வொரு நாளும் காலையில கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாயிரு. And Lord's mercies are new every morning. அப்ப பழைய கிருபையை வச்சு வண்டி ஓட்டலாம். நேத்து வச்ச சாப்பாட ஃபிரிட்ஜ்ல வச்சு அப்படியே சூடு பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அலையலாம். ஒரு வாரம் ரெண்டு வாரம் குழம்பு வச்சுக்கிட்டே. With all grace we can keep. அதே மாதிரி இப்ப பாதி விசுவாசி ஊழியக்காரங்க அந்த பழைய கிருபையை வச்சுக்கிட்டு அப்பப்ப அவையில இருந்துட்டு அப்படி சூடு பண்ணிக்கிட்டு வண்டி ஓட்டுறான். அதான் இது நிரந்தரமா ஓடாது. Servants of God and believers with all grace and they can run the race, but it will not be constantly or permanently can be run. டெய்லி உனக்கு புதிய கிருபை தேவை. எவ்ரி டே யூ ஆர் நீட் ஆஃப் அ நியூ கிரேஸ். இந்த வருஷத்துல உனக்கு கிருபை, உன் வார்த்தைகள் கிருபை பொருந்தினதா இருந்ததா? வெதர் யுவர் வேர்ட்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ் இன் திஸ் இயர். வா தாவீது சொல்றது போல உன்னுடைய கிருபை என்றும் உள்ளது என்று உன்னால் சொல்ல முடியுமா? கேன் யூ சே லைக் அ டேவிட் ஹஸ் மெர்சி அண்ட் யூ ரெட் ஃபார் எவர்? பவுல் சொல்றான், எனக்கு மிகவும் விசேஷித்த கிருபையை தந்தார்னு சொல்றான். அண்ட் பவுல் சே அந்த லார்ட் ஹவ் கிவன் மீ எ ஸ்பெஷல் கிரேஸ். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய கிருபையில நாம் பெற்று கொண்டோம்? ஹவ் many of you have obtained the grace of God? உங்கள் எத்தனை பேர் கிருபையை காத்து கொண்டீர்கள்? ஹவ் many of you kept the grace which is அதனுடைய வயிறு அது வெங்கலமாக இருந்தது. Its belly is of brass. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய கிருபையை பாதுகாத்துக் கொண்டீர்கள்? How many of you kept your grace in these days? அவருடைய கால்கள் இரும்பாக இருந்தது. And its leg is full of iron. இந்த வருஷத்துல உங்களுடைய உறுதி தன்மை எப்படி இருந்தது? How was your firmness in this year? உங்களுடைய உறுதி, உங்களுடைய தன்மை, அசையாமல் உறுதியாக இருந்தாயா? Have you been firm without being shaken? இன்னைக்கு எத்தனை பேர் உறுதியா இருக்கீங்க? How many are standing firm? அசஞ்சிருந்தீங்களே. You are shaken. உங்களால நிக்க முடியலையே. You could not stand. இன்னைக்கு அநேக தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய உறுதி தன்மையை இழந்து விட்டார். And many people of God, they have lost the firmness. இன்னைக்கு அநேகருக்கு அந்த உறுதி இல்ல. And many do not have this firmness. அதனால தான் இன்னைக்கு அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியல, அசஞ்சிறாங்க. They could not stand, so they are shaken. உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதி என்று பைபிள் சொல்கிறது. Your godliness is our firmness, says the Bible. யோபு 4:6. Book of Job chapter 4:6. நீ ஒரு இரும்பு மாதிரி தேவ பக்தியில நிக்கணும். And like a iron you must stand for the godliness. உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ? ஒரு நண்பன் கேக்குறான், உம்முடைய தேவ பக்தி உன்னுடைய உறுதியாக இருக்க வேண்டுமே. And a friend asking unto him, thy confidence or godliness is thy hope. இந்த வருஷம் நீ இரும்பு போல உறுதியாக தேவ பக்தியில நின்னையா இல்லட்ட அசஞ்சிட்டியா? As like a brass, or have you stand firm for God or you are shaken? ஒருவன் தேவ பக்தியுள்ளவனா இருந்தால் தேவன் அவனுக்கு செவி கொடுப்பார். If one is so godly and the Lord will hearken unto him. யாக்கோபு 1:27 நாம் பார்க்கும் பொழுது, when we look into book of James chapter 1:27, and what does the Bible say? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தினா என்ன? அது நீ உலகத்தால் கரைபடாதபடி உன்னை காத்துக் கொள்வதே. And what is a pure religion or undefiled before God and Father, that you have to keep yourself unspotted from the world. இன்னைக்கு உன்னுடைய உறுதி தன்மை எவ்வளவு? நீ இரும்பு போல உறுதியா இருக்கறியா? Are you firm like a brass, or how is your firmness? இல்ல வளைஞ்சிடுறியா? Or you being bent? இல்ல ஒடிஞ்சிடுறியா? Or you be broken? இல்ல உன்னுடைய ஜீவியத்துல நீ மழுங்கி போய் விடுகிறாயா? Or you are spotted in your life? இரும்பு போல நீ உறுதியா இருக்கணும். You must be like an iron. உன்னுடைய தேவ பக்தி உன்னுடைய உறுதியாக இருக்கணும். And your godliness must be
believe so firm. இன்னைக்கு இந்த வருஷத்துல உங்களை நீங்களே நீ திரும்பி பாருங்க. You must turn back and see how you are. வருஷங்கள் போய்கிட்டே இருக்கும். Like years are passing. நீ ஒண்ணுமே பண்ணாட்டாலும் 31 தேதி வந்துரும், ஜனவரி 1 பிறந்துரும். Even you do not do anything, the 31 will come and January 1st will come. ஆனா இந்த வருஷத்துல உன் விசுவாசத்தை பத்தி கத்தர் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார். In these days the Lord want to examine about the life of faith. மத்தேயுவின் சுவிசேஷத்தில் ஏசு பேசும்பொழுது, In the gospel to Saint Matthew the Lord is speaking. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ள எங்கேயுமே பார்க்கலன்னு சொல்லி ஒருவனுடைய விசுவாசத்தை மெச்சி பேசினார். மத்தேயு 8 அதிகாரம் 10 வசனமா. சொல்லிட்டே இருங்க. Looking unto 8 அதிகாரம் 10 வசனம். ஏசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய விசுவாசம் பாராட்டப்படுகிறதா இல்லாட்டல் கேள்விக்குரியதாக இருக்கிறதா? Your faith is appreciated or it is found as a question? அது பாதுகாக்கப்பட்டதா நஷ்டமடைந்ததா? If it is appreciated or count as loss? உங்களுடைய உறுதித்தன்மை எப்படி இருக்கிறது? How is your firmness? கத்தர்க்காக நிக்க முடியுதா? Are you able to stand for God? சொந்தங்கள் மத்தியில, In midst of your relatives, குடும்பத்தார் மத்தியில, In midst of your family members, பக்தி இல்லாத ஜனங்கள் மத்தியில, In midst of the ungodly people, உன் கிராமத்தில, In the village, உன்னுடைய வீட்டில், In your house, ரட்சிக்கப்படாத உன்னுடைய நண்பர்கள் மத்தியில, In among the friends who are unsaved, உன்னால உறுதியா நிக்க முடியுதா? Are you able to stand firm for God? உன்னுடைய கால்கள் உறுதியா நின்றுதா? Have your legs stood firm? அடுத்தது அவனுடைய பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருந்தது. And its feet was full of half of iron and clay. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் ஒரு களிமண்ணை போல தன்னை மாற்ற வேண்டும். A child of God always have to make himself as a clay. அப்பதான் தேவன் உன்னை உருவாக்க முடியும். Only the Lord can mold and form you. லைஃப்ல adjustable or flexible நமக்கு தேவை. In the life we need an adjustable or flexible nature. நம்ம வந்து அந்த கிருபையை வாங்கிட்டு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து குடும்பத்தை அழகா கொண்டு போகணும். We must receive the grace and we must get that adjustability and flexibility to run the family. நீங்க இரும்பு கம்பிகளை பாத்தீங்கன்னா, When we look unto the iron rods, அதுல ரெண்டு தன்மை உள்ள இருக்கு. It have a two aspect kinds of aspects. சில கம்பிகளை நல்லா வளைக்கலாம், அதை வச்சுதான் இப்படிப்பட்ட பில்டிங் எல்லாம் கட்ட முடியும். Some of the iron rods can be bent only through that we can build some buildings. சில கம்பிகள் வந்து டெம்பர் ஆயிடும். And some iron rods are so temper. அதை வளைச்சா என்ன செஞ்சிரும்? ஒடியத்தான் செய்யுமே தவிர வளையாது. If you bend it will be broken, it will not bend. உன்னுடைய வேலை ஸ்தலத்திலும் சரி, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நீ கொஞ்சம் பிளெக்சிபிளா இருந்தாதான் குடும்பம் போகும், இல்ல உடஞ்சிரும். In your job spot or in your family, you must be flexible. Only then your family can be built up or it will be broken. நம்மலாம் ஒவ்வொரு கல்ச்சர்ல பிறந்தவங்க. And we are born of different cultures. ஒவ்வொரு ஜாதி அமைப்பில பிறந்தவங்க. And we are set up from a different caste. நம்மள கொண்டு வந்து ஒரே சபையில கொண்டு வராரு. And Lord is bringing us to the same congregation. இல்ல யூதன் கிரேக்கன் எந்த பிரிவினையும் கிடையாது. And there is no more division of Greeks or Jews. நம்ம ஒவ்வொரு கல்ச்சர், ஒவ்வொரு ஜீன்கள், ஒவ்வொரு ரத்தமும், ஒவ்வொரு வல்லமை உள்ளது. இதோட நம்ம செவரும்போது இயேசுவின் ரத்தத்தை கொண்டு வந்தாதான் இது என்ன செய்யும்? Flexible. Every culture and genes and blood are different. When we bring the blood of Jesus and he will unite together. நாகாலாந்து, நீங்க நாகாலாந்துல பாத்தீங்கன்னா 18 tribes இருக்காங்க. You can see in the Nagaland there were 18 tribes. 18 tribesம் கிறிஸ்டியன்ஸ் தான். All the 18 tribes were Christians. ஆனா 18 பேரும் தன்னுடைய டிரைப்ஸ்க்கு தனித்தனி சர்ச் வச்சிருக்காங்க. And 18 tribes and they have different denominations for the different tribes. இவன் அங்க போய் worship பண்ண மாட்டான். And they will not go and worship there. இவன் அங்க போகவே மாட்டான். And they will not go there. ஆனா கும்பிடுறது யாரை? But whom they worship? கும்பிடுறது யார? To whom they believe? ஒரே தெய்வத்தை தான் கும்பிடுறான். They are worshiping the same God. அவங்க ஒவ்வொரு டிரைப்ஸ்க்கும் ஒவ்வொரு ஷால் இருக்கு. And for every tribes and they have a different color shawl. அந்த ஷால் தான் அவங்க போத்துவாங்க. And they will cover the shawl. அத வச்சு தான் அவன் என்ன செய்ய முடியும்? இவன் இந்த குரூப் அப்படினு கண்டுபிடிக்க முடியும். And with the shawl they can identify he belong to this particular group. இந்த 18 டிரைப்ஸும் ஒரே இடத்துல worship பண்றானா? நம்ம சர்ச்சில தான். And the 18 tribes all together they are worshiping as our denomination. 18 டிரைப்ஸ் நம்ம இதல தான் சேர்றான். And all the 18 tribes and they gather there. Pastor Lazarus ஒரு தரம் போயிருக்கும்போது, And Pastor Lazarus once he visited there. ஒரு டிரைப்ஸ்ல உள்ள ஒரு சகோதரன் வந்து ஒரு ஷால் கூட்டத்துல குளிர் அடிக்குதுன்னு ஷால் போத்தி விட்டு போயிட்டான். A brother from a particular tribe and he thought that it was so cool and he made the shawl to cover him. இவர் தனக்கு ஏத்த மாதிரி அதை சுருட்டி மாட்டி மேல போட்டு வச்சிட்டார். And he covered according to his position. திடீர்னு ஒருத்தன் வந்தான். One person came. அவன் ஒரு பாஸ்டர்ட்ட சொன்னான், பாஸ்டர் போட்டிருக்கிற ஷால் வந்து தலையில போட்டிருக்காரு, அது எங்க மார்க்கத்தையே எங்களுடைய டிரைப்ஸே என்ன செய்யுது, அது கவுத்துற மாதிரி இருக்கு, அந்த ஷாலை ஒழுங்கா போட சொல்லுங்க, இல்லைன்னா எல்லாரும் சிரிப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, எங்க டிரைப்ஸ் இந்த 18லயும் வித்தியாசப்படுத்துவாங்க, அசிங்கம் சொல்லுவாங்க, அந்த ஷாலை ஒழுங்கா போட சொல்லுங்க பாஸ்டர். He told the pastor and that the shawl we have covered was different and it was show shame for our way and you have to change this shawl and according to this position you have to wear the shawl. ஷால் எடுத்து ஒழுங்கா போட்டன்னு இப்பனா எங்க டிரைப்ஸ் அவர் என்ன செய்றாரு?
கனம்பண்றாருங்க. When he covered it in a proper way and he say he is giving honor to our tribes. இப்படி பலவிதங்கமான ஜனங்களை ஒன்றாக இணைக்கிற இடத்துல இந்த களிமண்ணை போல நீ மாறலன்னா உன்னை வச்சு கத்தர் ஒண்ணுமே பண்ண முடியாது. If you are not turned like a clay and you cannot be changed in the people and different cultures and characters and Lord cannot use you or do anything with you. நான் இப்படி தான் இருப்பேன். யான் வழி தனி வழி. அப்படின்னா இந்த வழி கிடையாது, அது வேற வழி. I will remain in this way, my way is different way, then this is not your way. அது சினிமாவுக்கு வேணா இந்த டயலாக் ஒத்து வருமே தவிர பரிசுத்த பாதைக்கு இது ஒத்து வராது. And this dialogue can be coincided or mingled with the cinema, but in the holy way it will not come together. இது புரிதும் ஜீவனுமான மார்க்கம், சிலுவை சுமந்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரையை கிழித்து உள்ள போன ஒரு பாதை. And this is a new and living way unto the cross and we have rent the veil and entered inside. இந்த பாதையில நீ வரும்பொழுது நீ உன்னை களிமண்ணா மாத்தினாதான் உன்னை அவர் யூஸ் பண்ண முடியும். When you come to this way, when you are turned or changed into a clay, the Lord can use you. Okay, இது ஒரு view. And this is one view. இன்னொரு view சரித்திரம், அதுக்குள்ள நான் இப்ப போல. And another view is historical way, I don't want to go. இரண்டாவது. Secondly. அடுத்த ஸ்டெப் என்ன? And what is the second step? இந்த தலை. The head. இந்த மார்பு. This breast. இந்த வயிறு. And belly. இந்த கால்கள். And legs. இந்த பாதம். And this feet. இது எதை காண்பிக்கிறது? And what does it show? இந்த தலை சிந்தையை காண்பிக்கிறது. This head show our thoughts. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சிந்தை சரியா இருந்தா அவருடைய ஜீவியமும் சரியா இருக்கும். A child of God thoughts, if it is proper, his life will be proper. ஒருத்தன் பாருங்க நல்லா அழகா இருப்பான், மணல்ல பாதிக்கப்பட்ட அவனுக்கு பேர் என்னது? பைத்தியக்காரன். And if he is mentally retarded and he is called as a mad. அதனால தான் இயேசு கிறிஸ்து முள்முடி சூட்டப்பட்டார். So Jesus Christ was crowned with thorns. நம்முடைய சிந்தை சரியாகிறதுக்கு தான் அவர் தன்னுடைய சிரசுல முள்முடி சூட்டப்பட்டார். And to make our make the thorns proper, that he was given a crown of thorns in his head. இந்த வருஷத்துல உங்களுடைய சிந்தைகள் எப்படி இருந்தது? How was your thoughts in this year? ஆவியின் சிந்தையா மாம்ச சிந்தையா? Is it a carnal mind or flesh, spiritual mind? ரோமர்களின் நிருபம் 8 அதிகாரம் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into epistle of Romans chapter 8 verse 6, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். Carnal mind is death and spiritual mind is life and peace. நீங்க இந்த வருஷத்துல எதை சிந்திச்சிட்டு இருப்பீங்க? In this year, what you have meditated and think of? உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? How was your thoughts in this year? ஆவிக்கேற்ற சிந்தை இருந்ததா மாம்சத்துக்கேற்ற சிந்தை இருந்ததா? Is your thoughts is related to the carnal or spiritual? நீங்களே உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. You question yourself and ask things. ஒருவருடைய சிந்தை சரியா இருந்தா அவருடைய ஜீவியம் சரியா இருக்கும். If a mind the thoughts of a person is proper, his life will be proper. அவன் எவ்வளவுதான் நல்லவனா போல வெளிய காண்பிச்சாலும் சிந்தை சரியில்லைனா அவன் சீரழிந்தவன். Even if he show that he was so proper outside, if his thoughts are not proper and he is the one who was perverse. சிரிக்கலாம், பேசலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா உன் சிந்தையை தான் கர்த்தர் நியாயந்திருக்கிறார். You can laugh, you can smile outside, you can adjust outside, but the Lord is examining your thoughts. பழைய ஏற்பாட்டில் வந்து செயல்களுக்கு நியாயத்தீர்ப்பு. In Old Testament there is a judgment for our deeds of words. பழைய சிந்தைக்கு நியாயந்தீர். But in New Testament there is a judgment for our thoughts. பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்தா ஒருத்தன் கையுமையுமா பிடிச்சி அவனை வந்து கரெக்ட்டா கொண்டு வந்தாதான் அவனுக்கு ஜட்ஜ்மென்ட். In adultery when he was caught up and had it and the judgment was given to him. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. But in New Testament it is not ஒருவன் like that. அவளை தவறான சிந்தையோடு பார்த்து விட்டாலே அதுக்கு தான் ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிறார். Even if you look even a wrong intention and the Lord gives a judgment to it. அதனால தான் பவுல் பேசும் பொழுது, So when Paul speak about this. பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into Philippians chapter 4 verse 8. நீங்க எதை சிந்தித்துக் கொண்டே இருங்கள். And what you think about. உண்மை உள்ளவைகள் எவைகளோ. And whatever it is faithful. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. And that which is so excellent. நீதி உள்ளவைகள் எவைகளோ. And that which is of honest. நற்புள்ளவைகள் எவைகளோ. And that which is of pure. அன்புள்ளவைகள் எவைகளோ. And whatever things are lovely. நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ. And whatever things are of good report. நீயம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். And any you or any praise and think on these things. இந்த வருஷத்துல உங்களுடைய சிந்தையை நீங்க காத்து கொண்டவங்க கை வைக்க முடியுமா? Have you can you lift up your hand those who preserved your thoughts in this year? பரிசுத்தத்தில் காத்து கொண்டேன். And have kept my holiness. தெய்வீகத்தில் காத்து கொண்டேன். I kept my divineness. என் சிந்தையை சிதறடாம நான் காத்து கொண்டேன். I have preserved my mind that it shall not be corrupted. இப்ப கூட நீங்க பாருங்க இங்க தான் உட்கார்ந்திருக்கீங்க. ஆனா வீட்டுக்கு போய் வந்துட்டீங்களே, எத்தனை தரம் போய் வந்திருப்பீங்க? And many are sitting here and I don't know how many have gone through your thoughts at your home. மனம் ஒரு குரங்கு. A mind is like a monkey. நம்ம பையனை பூட்டிட்டு வர சொன்னோம், அவன் பூட்டினானோ இல்லையோ இப்ப கதவுக்கு போயிட்டு வந்துரும். I told my son to lock up the door and whether he was locked or not and he will go to the good door gate now. ஸ்டவ்வை அணைக்க சொன்னோம், அணைத்தாளோ இல்லையோ. I told her to turn off the stove but it was turned off or not. அவ அணைச்சாளோ இல்லையோ இங்க ஆவியே அபிஷேகமே அணைஞ்சு போயிடும். And whether she turned off or not and we will be quenched in the spirit. மனசு சிந்தையே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? Are you able to control your mind? இந்த வருஷத்துல உங்களுடைய சிந்தை எப்படி இருந்தது? How was your thoughts and mind in this year?
ஆவியின் சிந்தை இருந்ததா? Whether you had a spiritual mind? பிதாவின் சிந்தை இருந்ததா? Whether you had a father's mind? குமாரனுடைய சிந்தை இருந்ததா? Whether you had a son's mind? நம்முடைய சிந்தை எப்படி இருந்துச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. You just think and see how was your mind in this year? இரண்டாவது மார்பு. Secondly, it is rest. அது இருதயத்தை காண்பிக்கிறது. It shows our heart. நம்முடைய இருதயத்தின் நிலவரம் இந்த வருஷத்திலே எப்படி இருந்தது? How was our state of our heart in this year? மார்க்கிலிருந்து சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும்பொழுது, When we look at the gospel to Saint Mark, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்துகிறது. That which is proceed out of the heart of the man and defile him. வெளியிருந்து ஒன்னு தீட்டுப்படுத்துறது இல்ல, உள்ளிருந்து வரது தான் தீட்டுப்படுத்துகிறது. Nothing outside will defile him and that is coming or proceeding out of him. His friends and he will profit. மார்க் 7:20 இல் இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். We can see this word in book of Mark chapter 7 verse 20. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்துகிறது. That which is come out of a man will defile the man. இவைகள் உங்களுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு உங்களை தீட்டுப்படுத்துகிறது என்று 23 ல வாசிக்கிறோம். We can read in 21 for from within out of the heart of men proceed out will defile the man. இந்த வருஷத்துல உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொண்டீர்களா? Have you made a kept your faith heart in every kind of thing? நீதிமொழிகள் என்ன கேட்டிருக்கிறது? What the proverb saying? எல்லா காவலோடும் எதை காத்துக்கொள்? And we have to preserve your heart with all kinds of heart. நீங்க பாருங்க, ஆண்டவர் கூட இந்த இருதயத்தை தப்புன ஒருத்த அடிச்சிர கூடாது தாக்கிர கூடாதுன்னு இதுக்கு ரிப்ஸ் வச்சிருக்காரு. Even the Lord have kept the ribs for us that no one should come and beat upon our heart. பின்னால இருந்து பட்டுன்னு ஒருத்தர் அடிச்சிட முடியாது, முன்னால இருந்து ஒருத்தர் அடிச்சிட முடியாது. இந்த எலும்பெல்லாம் உடைஞ்சாதான் எது எது டச் ஆகும். No one can break our bones or touch our heart unless and until they break the bones. So the Lord have given some preservation for it. எலும்புகள் உபதேசத்தை காண்பிக்கிறது. The bone shows the doctrines. நல்ல உபதேசத்துல நின்னாதான் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். If you stand good in the doctrines, you can preserve or keep your heart. இல்லனா உன் இருதயம் மகா கேடலும் திருக்குள்ளதுமாகவே இருக்கும். Or your heart will be turned into so perverse and perverse way. யாரை பார்த்தாலும் உனக்கு தவறான எண்ணங்கள் தான் வரும். To whom you will look, you have the wrong intention or wrong thoughts. உனக்குள்ள பரிசுத்தம் வராது. And holiness will not come inside you. அந்த பைபிள் என்ன சொல்லுகிறது? What the Bible saying? எப்ப இந்த இருதயம் சுத்தமா மாறுதோ, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். When the heart is changed into a pure thing, those who are the pure in heart are blessed. நான் கேக்குற கேள்வி எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க. And just note down all the questions I am asking you. திரும்பி போய் உட்கார்ந்து வீட்ல பாரு. And once again you just review on the questions I have told you. சுத்தமுள்ள மிருகங்கள் சுத்தமில்லாத மிருகங்கள்னு ரெண்டு இருக்கு. And there are clean beasts and unclean beasts. தெரியுதானே? பைபிள்ல லேவியராகமத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆகமங்கள்ல ரெண்டு மிருகங்களை பத்தி பைபிள் சொல்லுகிறது. And when we look into the book of Leviticus, we can tell about or it is telling about the two kinds of beasts. ஒன்று சுத்தமுள்ள மிருகம், மற்றொன்று சுத்தம் இல்லாத மிருகம். And one is unclean beast and other is unclean beast. அந்த சுத்தமுள்ள மிருகத்தினுடைய ஒரு குவாலிட்டி என்னன்னா, எல்லாத்தையும் சாப்பிட்டுறோம், அது பிறகு போய் என்ன செய்யும்? The quality of one kind of beast, the clean beast, is it will eat everything, then it will chew. கிடைக்கும் போது ரிசீவ் பண்ணி வச்சுக்கும். When it's getting, it will receive it. டைம் கிடைக்கும் போது என்ன செய்யும்? அதை உட்கார்ந்து அசை போடும். And when it gets time, it starts chewing it. அது போல நீ பிரசங்கம் கேட்கும் போது ரிசீவ் பண்ணி வச்சுக்கணும். நீ வீட்டுக்கு போயிட்டு அந்த டைரி அப்படி தூக்கி போட்டு அடுத்த சண்டே வரும்போது When you hear the sermon and you have to recollect all the thoughts and you have to go home and meditate and you should not throw off your diaries. நான் டைரிக்கு அப்படி சொல்றேன், நீ பைபிளுக்கு நீ அப்படி தான் பண்ணிட்டு இருக்க. I'm telling about the diary, even for the Bible, the same state. அப்படிதானே? டைரி வேதா அடுத்த வாரம் தொடச்சிட்டு வந்த பைபிள்ல, பைபிளையும் நீ அடுத்த வாரம் தொடச்சிட்டு தான் தூக்கிட்டு வர. அதையும் தூக்கிட்டு வர மாட்டாரு. அப்படியே மனைவி பிள்ளைகள் யாராவது கொண்டு வரணும், அவரே வருவார். You are wiping the dust of the Bible and you bring and wife or children have to carry the Bible. யுத்தகளத்துக்கு நீ போகும்போது பட்டயத்தோடு போகணும், பைபிளோட வரணும் தேவசமூகத்துக்கு. When you go to the battlefield, you must go to the sword, and when you come to the presence of God, you must come with Bible. உன்னுடைய இருதயத்தை நீ எல்லா காவலோடும் காத்துக்கொள். And you have to preserve your heart with all kinds of heart. அதுதான் உன்னுடைய ஆத்துமாவுடைய மகிழ்ச்சி. And that is a merriness of your heart. உன்னுடைய இருதயத்தை நீ கெடுத்துட்டேனா ஒண்ணுமே பண்ண முடியாது. When you corrupt your heart and you cannot do anything further. Heart block ஆயிட்டேன்னு சொல்றான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவன் பேரஞ்ச மாதிரி தான் சுத்திட்டே வர, விசுவாசியா இருந்தா கூட. And even if you are believers and he was just roaming like a devil after first doing. அப்படிதானே? ஹார்ட் பிளாக் சொன்ன பிறகு விசுவாசி கூட ஆவியில் நிரம்ப மாட்டேங்கிறான். ஏ சத்துருவோமோ சத்துருவோமோ அப்படியே கருத்து போய் அப்படியே சுத்துறான். எப்ப ஃபுல் பிளாக் ஆயிடும்? And when he was said so that he had a hot block and சீக்கிரம் பிளாக் ஆனா சீக்கிரம் இயேசுவை பார்க்கிறேன், அந்த வெளிப்பாடு வர மாட்டேங்க. And he is not getting the revelation if it's hot blocking fast and I can soon seek in the Lord. ஒரு பிளாக் ஆயிடுச்சாமா, ரெண்டு பிளாக் ஆயிடுச்சு, மூணு பிளாக் ஆயிடுச்சு, இதை வந்து சாட்சி சொல்லிட்டு இருப்பான். மூணு பிளாக்க சுகமாக்குனாருன்னு வந்து சாட்சி சொல்லணும். And first block or second block or third block and third block you must say the Lord have healed me, you must testify. இன்னொன்னு பெரிய குவாலிஃபிகேஷன் மாதிரி சொல்றது என்னது? அதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவழிச்சேன், 7 லட்சம் ரூபாய் செலவழிச்சேன், வட்டிக்கு வாங்கி செலவழிச்சது பெரிய சாதனையா? And getting the interest on your spend 7 lakhs and 8 lakhs, is it an achievement? நாங்க அப்படி சொல்லலையே, இயேசு குணமாக்குறார்ல சொல்றேன். I said not like that, and Jesus is a healer. ஆண்டவர் உன்னை குணமாக்கணும். And Jesus must heal you. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். You have to preserve all your heart with all kinds of things. அடுத்து அந்த வயிறு. Next is belly. அது பலனை காண்பிக்கிறது. And it
Belan. It shows a strength. அவனுடைய ஸ்ட்ரெங்த், ஆவிக்குரிய ஸ்ட்ரெங்த் எப்படி இருக்கு? How is his spiritual strength? நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க. You must and listen what I say. Fasting நீங்க எடுக்கலாம், ஆனா பிரமாணத்தின்படி எடுக்கணும். You can take fasting but according to the law you must take. ஒரு சிலர் எல்லாம் டெய்லி ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் சொல்லி செத்து போறா. And some they take fasting every day and they die. இப்ப உலகத்துல வந்து ஸ்லிம்மா இருக்கணும் அப்படினு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. In the world there is a concept that they must be in slim. அதனால எல்லா பிள்ளைகளும் எத்தனை ஒரு இட்லி தான் இப்ப சாப்பிடுறாங்க. So all the children they were taking only one idli. அதனால முழங்கால் கூட போட முடியல பாதி பேருக்கு. So many of them could not stand on knees. நான் என்ன சொல்றேன்? Fasting டைத்துல ஃபாஸ்டிங் எடு. சாப்பிடுற நேரத்துல நல்லா சாப்பிடு. What I say, when you take fasting you must take fast well. When you eat you must eat well. புசித்து குடித்து பலன் அடைங்க. Eat and drink and be strengthened. நீங்கள் புசித்து குடித்து இல்லாதவர்களுக்கு உங்கள் பங்குகளை அனுப்புங்க. Eat and drink and just give to your value, there's no need. நீ சாப்பிடுறது ஒண்ணு பாவம் கிடையாது. Eating is not a sin. ஆனா ஃபாஸ்டிங் எடுக்க வேண்டிய நேரத்துல ஃபாஸ்டிங் எடுக்கணும். But the time you have to take fasting you must take fasting. அதே நேரத்துல கண்ட மாதிரி ஃபாஸ்டிங் எடுத்து நீ உன்னை கெடுத்துற கூடாது. At the same time unnecessarily you should not take any fasting and spoil yourself. தேவ சமூகத்துல நீ உன்னை வைக்கணும். And you have தேவ சமூகத்துல உன்னை நீ வைக்கணும். You must present in before the presence of the Lord. ஆண்டவர் பாதத்துல உன்னை வைக்கணும். And you have to keep upon the altar of the Lord. Fasting டைத்துல fasting. When you take fasting you must take fasting. சாப்பிடுற நேரத்துல நல்லா சாப்பிடு. When you eat you must eat well. கர்த்தர் கொடுப்பதை நீ சாப்பிடு. And what the Lord is supplying you you must have it. அது உனக்கு கர்த்தர் ஆரோக்கியமாய் மாற்றி தர வேண்டும். And the Lord must turn it as a healthy for you. இது எழுத்தின் பிரகாரமான ஒரு பலன். And this is the literal strength. கர்த்தருக்காக நல்ல பாடுபடணும். And you must endure and you have to suffer for the Lord. நல்ல வேலை செய்யணும். And you must work for the Lord. ஜீவனை கொடுத்து வேலை செய்யணும். You must pay your life and you must work for. அதுக்காக நீ வந்து பலவீனனா ஒண்ணுமே பண்ண முடியாம ஒரு பாய் எடுத்து போடுங்க. எனக்கு பாய் எடுக்க முடியாது. ஒரு குடம் தண்ணி அதெல்லாம் தூக்க முடியாது. திருப்பி கல்யாணம் கட்டி வச்சா நீ என்ன பண்ணுவ? And spread the mat to take the pot of water you could not do and if you are getting married what will you do? வீடு பெருக்கிறதுக்குள்ள கை வலிச்சிருது. And before they clean the room and your hands are paining. வீட டைல்ஸ் துடைக்கிறதுக்குள்ள கால் வலிச்சிருது. And before opening the tiles and your legs are paining. காரணம் என்ன? What is the reason? கர்த்தர் உனக்கு கொடுக்கிற சாப்பாடு நீ சாப்பிடுறது இல்ல. You are not eating the food that is supplied by the Lord. இதே மாதிரி தான் ஆவிக்குரிய ஜீவியத்துல. The same thing in the spiritual life also. உன்னுடைய ஆவியில நல்ல பலன் இருக்கணும். And there must be a good strength in your spirit. இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரை அந்த குழந்தை ஆவியிலே பலன் கொண்டது. Until it was shown to the Israelites and the child was strengthened in spirit. யோவான் ஸ்நானனை பத்தி அப்படி தான் பைபிள் சொல்லுகிறது. And this is the word which is said by John the Baptist. இயேசுவை பத்தி அப்படி தான் பைபிள் சொல்லுகிறது. And the Bible say the same about Jesus. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நான் பார்க்கும் பொழுது when we look unto the gospel to Saint Luke இயேசுவை பத்தி என்ன சொல்றாங்க? And what said about Jesus அடுத்து யோவான் ஸ்நானனை பத்தி என்ன சொல்லி இருக்காரு? What is mentioned about John the Baptist? லூக்கா 1:80 பார்க்கும் பொழுது when we look unto Luke chapter 1 verse 80 அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். எப்படி ஆவியிலே பலன் கொண்டிருந்தான்? And it was waxed strong in spirit. இயேசுவை பத்தி என்ன சொல்லி இருக்கிறது? And what it said about Jesus? லூக்கா 2:40 2:40 of Luke பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு அபிஷேகத்துல நீ பலன் கொள்ளணும். And you must be strengthened in anointing. நல்ல ஆவியில் நிரம்பணும். You must be spirit well you have to வெக்கப்பட கூடாது. And you should not feel shame. ஆவியானவர் உனக்குள்ள வந்து ஏதோ ஒன்னு செய்ய விரும்புறார் ஒப்பு கொடு. Spirit of the Lord want to deal something with you and you must submit unto it. அடுத்து கால்கள். Nextly legs. உன்னுடைய நடக்கைகள் எப்படி இருந்தது? How was your conversation? இந்த வருஷம் உன்னுடைய நடக்கைகள் நீ நடந்து போன பாதைகள் நடந்த தன்மைகள் எப்படிப்பட்டது? And how was your walking and conversation all the ways that you walked on? உன்னுடைய நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்க. In all your conversation you must be holy. உன்னுடைய நடந்து செல்லுகிற பாதை உன் நடை சொல்லுகிறது என் நடைகளை அவர் என்ன செய்கிறார் எண்ணுகிறார். And he count all my steppings and walkings. உன்னுடைய ஸ்டெப்லாம் எப்படி இருந்துச்சு? How was your steppings in this year? பரிசுத்தத்தில் அடி எடுத்து வச்சியா? And have you stepped out in the holiness? விசுவாசத்தில் நடந்து போனாயா? How have you walked through the faith? இல்ல உன்னுடைய சரியான நடப்பு உன்னுடைய அடிகள் தடுமாறினதா? Or whether your steps were stumbled in your way? தாவீது சொல்றான் என் கால்கள் சரிக்கின பொழுது உன்னுடைய கிருபை And when David say when my have a feet was slipping and your grace sustained me kan malaiyil en adigalai avar urudipaduthinar and you made me firm stabilized my feet upon the rock unde nadigal ellam devan enni irukkar and the lord count all your walkings and stepping kadaisiyaga paadam lastly a feet idha unai nilaithirukka veipadu and this will make you to stand firm kirubaiyil nilaithirundaya have you stood firm in your grace kristuvil nilaithirundaya and have you stood firm in christ oruvan kristuvin upadesathil nilaithirundal avan pidavaiyum devan kumaraiyum udaiyavan and if you stand firm in the doctrines and he is a full of father and of son கொடியானது செடியில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கும். And the branch which was standing in the trees and it will give forth and give much fruits. எங்களுடைய பாதங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறது என்று ஒரு மனிதன் சொல்கிறான். A man of God is telling that our feet are standing upon the press the holy presence. இப்பொழுது நான் உன்னுடைய நிலைத்திருக்க தன்மையை காண்பிக்கிறேன். And standing it shows the firmness that you are standing firm. இது அடுத்த view. And this is another view. இப்போ நாம சிலைக்கு திரும்பி வருவோம். And let us come back to the same verse.
கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா. May the God's holy name be glorified. இங்கே நான் பார்க்கும்பொழுது அந்த பொன்னான அந்த தலை நீரே. Looking unto the fine gold of grass, it is you. அதுக்கு அந்த தானியல் ஒரு விளக்கம் கொடுக்கிறான். கத்தர் சொன்ன விளக்கத்தை அவன் சொல்றான். And Daniel is giving an explanation what the Lord have told him. அந்த பொன்னான தலை நீரே. Thou art this head of gold. இது நம்முடைய ஆதி நிலவரத்தை காண்பி. And this shows our former state. நம்முடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நல்ல ஒரு வைராக்கியம். Our starting or initial stage was so, it was zeal for God. அப்ப பாத்தீங்கன்னா யாரு என்ன சொன்னாலும் காது கேட்காது. Whatever the same someone say and we will not hear. அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், வேலை வேண்டாம், மதிப்பு வேண்டாம், மரியாதை வேண்டாம், உலகம் வேண்டாம், எல்லாம் வேண்டாம் வேண்டாம். யார் மட்டும் தான் வேணும்? இயேசு மட்டும் தான் வேணும். I don't want father, mother or relatives or sister and nothing is needed for me. I need only of Jesus. அந்த அளவு அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள பெருகிக் கொண்டே இருந்தது. And such a kind the love of Jesus was abounding in us. ஆனா இப்போ என்ன நடந்தது? But now what happened to us? அந்த பொன்னான தலை நீரே. And thou art this full of fine of gold. அது காரணம் என்ன? And what does it mean? கர்த்தர் சகலத்தையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தார். The Lord have submitted everything in your hands. 37-38 வசனங்கள் வாசி. 37 and 38 verse. தானியேல் 2:37-38 அந்த பொன்னான தலையின் தன்மை. And this is the aspect of the head of gold. பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. இதுதான் நம்முடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ். This is our initial state. கர்த்தர் நமக்கு ராஜரீகம் கொடுத்தார். And the Lord have given us a kingdom. நம்ம எப்படி தெரிந்து கொண்டார்? How the Lord have chosen us. ராஜரீகரமான ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து. As a royal priesthood group the Lord have chosen us. கர்த்தர் உனக்கு பராக்கிரமம் தந்தார். And the Lord have given us a mighty thing. கர்த்தர் உனக்கு வல்லமை தந்தார். And the Lord has given us a power. கர்த்தர் உனக்கு மகிமை கொடுத்தார். And the Lord have given a glory. அந்த பொன்னான தலை நீதான். And thou art the head you are. கர்த்தர் ராஜரீகம் வல்லமை மகத்துவம் மகிமை எல்லாம் உனக்கு கொடுத்தார். And the majestic and kingdom and power and authority and strength and glory was given to you. நீ போன பிசாசு ஓடினதே. When you go the demons deep fled away from you. நீ முழங்கால் போட்ட ஜெபம் கேட்கப்பட்டதே. When you knelt down all your prayers were answered. நீ கண்ணீர் விட்டால் தேவன் உனக்கு இறங்கினார். When you shed tears and God was made supply. உன்னுடைய வார்த்தைகள் கனப்படுத்தப்பட்டது. All your words were honored. சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரை ஆளும்படி கர்த்தர் உனக்கு தந்தார். And the Lord have given authority to rule over all the people of the world. மிருகங்களை ஆளும்படி செய்தார். And the Lord made to rule over the beasts. ஆகாயத்து பறவைகளை கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுத்தார். And the Lord delivered the fowls of the heaven to you. நல்ல ஒரு ஆட்சி உன் கையில் இருந்தது. And the good government was in your hands. இதுதான் ஏதேனில் நடந்த ஒரு சம்பவம். And this is the incident happened at Eden. பைபிள் சொல்கிறது சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். The Bible say and rule over everything. இதுதான் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்த ஆளுகை. And this is the dominion which is given to Adam and Eve. இதுதான் ரட்சிப்பு நமக்கு தேவன் கொடுத்தார். And this is what given to us in a salvation. சகலவிதமான மனிதர்கள் மனுஷத்தன்மைகளை ஜெயிப்பது. All kinds of people to win over the kindness of man. வெளியின் மிருகத்தனமான சுபாவங்களை ஜெயிப்பது. And just win over the beastly natures. ஆகாயத்து பறவைகள் எண்ணங்களை ஜெயிப்பது. And fowls of the heaven to win over the thoughts. எல்லாத்தையும் ஜெயிக்கிற ஒரு ஜெய ஜீவியத்தை கர்த்தர் உனக்கு தந்தார். And the Lord have given you the victorious life to overcome everything. உன்னுடைய ஆரம்ப காலத்துல பிசாசு ஒண்ணுமே பண்ண முடியல. In the beginning of your days or initial days that Satan could not do anything with you. ஒதுங்கி போனது. And world lay aside of you. உன் மாம்சத்தை நீயே ஜெயித்தாய். And you are able to win over your flesh. இதுதான் உன்னுடைய ஆரம்ப ஸ்டேஜ். And this was your initial state. உனக்கு ஆரம்ப காலங்கள்ல தூக்கம் வராது. In the beginning days and you will not get sleep. சாப்பாட்ல இன்ட்ரஸ்ட் இருக்காது. And there is no interest in your food. ஜெபம்தான் இன்ட்ரஸ்ட். Only prayer is your interest. முழங்கல் தான் உன்னுடைய வேலை. You are standing on knees is your work. எல்லாம் தரிசனம் வெளிப்படுத்தல் சொப்பனம் இப்படி போயிட்டு இருந்த காலங்கள். There was a day there was a whole day night was passing out the dreams and visions. உனக்கு ஜெபம் வந்து ஒரு மூச்சு மாதிரி இருந்தது. And praying and prayer is like a breath for you. சத்தியத்தை பேசணும்னா உனக்கு ஆசை. When you want to speak of the truth it is a desire for you. யாரை பார்த்தாலும் இயேசுவை பத்தி சொல்ற ஒரு ஆசை ஆவி. You had a spirit to tell about Jesus to everyone. இதெல்லாம் இருந்துச்சா உனக்கு? Whether you had all these experiences. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த கிருபை இருந்தது? How many have such grace upon you? பொன்னான அந்த தலை நீதான். You are the head of gold. உன்னுடைய ஆரம்ப காலத்தை நீ சிந்தித்து பார். You just confer and think about your former state. அதிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று ஆவியானவர் பேசுகிறார். And the spirit of the Lord is speaking to us and I have somewhat with you that you have forsaken the love of the God. அதிலே செய்த கிரியைகளை நீ மறுபடியும் செய்வாயாக. And you just do of the works that you have done in the initial days. முன்பு உனக்கு படுக்கை அறைனு கிடையாது. உனக்கு ஜெபாரே தான் இருந்துச்சு. ஆனா இப்போ படுக்கை அறை வந்துருச்சு. ஜெபாரே போய் விட்டது. In the beginning of the days and there were no bedrooms for you and the prayer room was for you but these days and you do not have the prayer room but you have the bedrooms. முந்தைய காலங்கள்ல நீ மனுஷ ஆலோசனை கேட்கல தேவ ஆலோசனை கேட்டாய். In the former days or beginning of the days and you will not ask for the counsel of man you will ask for the counsel of God. முந்தைய காலங்கள்ல மனுஷன்ட பேசுறத குறைச்சு தேவனோடு பேசுவதை நீ அதிகமாக்கினாய். And you have shortened the experience of speaking to the man in the initial days. Now
now you are speaking unto the Lord. அப்பொழுது நண்பர்கள் உனக்கு குறைவே. And those days that the friends were short for you. என்ன தேவனே உன்னுடைய சிநேகிதர். And Lord was your friend for you. நீ கண்ணை மூடினா உனக்கு பதில் கிடைச்சது. When you close your eyes, you received the answer. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு இருந்தது, கர்த்தர் உனக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். And the Lord want to remember that you had such a life in the initial days. அந்த நாட்கள் எங்கே? Where are those days? பூர்வ கிருபைகள் எங்கே என்று ஒரு மனிதன் கேட்டான். A man is asking, where are the initial grace? எலியாவின் தேவன் எங்கே என்று ஒரு மனிதன் கேட்டான். Another man asked, where is the Lord of Elijah? ஆரம்ப காலங்களில் இருந்த அற்புத அடையாளங்கள் எங்கே என்று ஒருவன் கேட்டான். A man asked, where are the signs and wonders and miracles that happened in the early days? நீ ஏன் எங்கேன்னு கேக்குற? உன் காலத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆரம்பத்தில் செய்த கிரியைகளை நினைத்து பார். And why you are asking, where are those days? And just initially think about the days that you have done in the past days. நீதான் அந்த ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள பொன்னான தலை. You are the head of gold were found in the initial days. உனக்கு ராஜரீகம் கிடைத்தது. And you got the kingdom and majesty. வல்லமை கிடைத்தது. You received the power. மகிமை கிடைத்தது. You received the glory. பராக்கிரமம் கிடைத்தது. And you received the strength. நீ உன்னுடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதித்தார். And the Lord blessed all your labor of your hands. உன் வார்த்தையை கனம்பனினார். And the Lord honored your words. நீ தலையிட்ட காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடிந்தது. And that which touched all the premade were prosper. நீ பேசின பிரச்சனைகள் எல்லாம் அருமையா தீர்ந்தது. And all the problems which you have spoken is completely were solved beautifully. இதுதான் உன்னுடைய என்னுடைய ஆரம்ப ஸ்டேஜ். And this was your initial stage that is beginning. எப்பொழுதும் சிலுவையை பார்த்து அழுது கொண்டே இருப்பாய். Always you look unto the cross and keep on crying. எப்பொழுதும் சிங்காசனத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டே இருப்பாய். And looking unto the throne you will rejoice ever. உனக்கு குடும்பத்தை பத்தி சிந்தை இல்ல. You never had a thought about your family. உலக கவலையை பத்தி உனக்கு பாரமே இல்ல. And no burden about the worldly things. உன் மைண்ட் முழுவதும் தெய்வீகம் தெய்வீகம் தெய்வீகம்னு இருந்துச்சு. Your mind is full of the divine nature. உன்னை பத்தி யாராவது பேசினா அது உன் காதுல கேட்காது. If someone is speaking ill of you will not hear. எல்லாரையும் மன்னித்தாய். You forgiven everyone. அவன் மன்னிப்பு கேட்க வேண்டிய இல்ல. அதெல்லாம் ஒரு பெருசாவே நீ எடுத்துக்கல. And you did not ask for forgiveness but you did not count it as a thing. எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ள நேசித்த ஒரு காலம். And that was the days where you loved everything in Christ. ஆனா நடந்தது என்ன? And what happened then? அந்த 39வது வசனம் என்ன சொல்லுகிறது? And what does the 39th verse say? உமக்கு பிறகு ஒரு கீழ்த்தரமான ராஜ்யம் தோன்றிவிட்டது. And there comes an another kingdom which is inferior to thee. எப்படி ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கும்போது டக்குன்னு அடுத்த ஸ்டேஜ் எப்படி மாறுது? கீழ்த்தரமா மாறிச்சு. When he was found in a good state and another state was become so inferior. இந்த வருஷத்தின் கடைசில உன்னை நீயே திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு நேரம். And this is the time in the end of the year you have to turn back yourself and look into the days. மகிமை வல்லமை எல்லாம் ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. A kingdom, power and authority and strength and glory is given to a man. எல்லாவத்தையும் ஆளும்படி தேவன் செய்திருக்கிறார். And the Lord made him to reign over everything. அடுத்த ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா தான குறையணும். And second stage must decrease little by little. ஆனா நடந்தது என்ன? But what happened there? ஓ அடுத்த ஸ்டெப் நீங்க பாத்தீனா கீழ்த்தரமா மாறிச்சு. When you look into the next state it was so inferior compared to those days. உன்னுடைய பேச்சு இப்ப கீழ்த்தரமா மாறிச்சு. Now you were talking so inferior. உன்னுடைய நடக்கை கீழ்த்தரமா போயிச்சு. Your conversation is so improper. உன்னுடைய பார்வை கீழ்த்தரமா போயிச்சு. And your sight is so unproper. முந்தில எல்லாரையும் தகப்பனா தாயா ஊழியக்காரனா தேவனுடைய பிள்ளையா அப்படியே சொர்க்கம் போல பார்த்தேன். இப்ப உன்னுடைய பார்வையெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமா ஒஸ்டா பில்தியா மாறிச்சு. In the beginning of the days and you were looking everyone like a father and mother as a divine nature and but these days it becomes so worse and becomes so inferior. எவ்வளவு மோசமா மாறிடுச்சு. And how bad it was. உனக்கு தேவன் இப்படிப்பட்ட வாழ்க்கைய அனுமதிக்கலையே. The Lord did not permit such a life to you. உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமான ஒரு வாழ்க்கை அல்லவா? Your life is a full of brightness. உனக்கு அப்போ பிரகாசமான ஒரு நாட்கள். And those days it was so bright. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? அது கீழ்த்தரமா மாறிடுச்சு. Now how it was changed, turned, it was turned to filthy or it was so. வாயில இருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப வஸ்டா மாறிடுச்சு. The words that proceed out of your mouth it was so worst. என்ன உங்களுடைய பாஷையில பேசணும்னா உலகத்து மனுஷன் பேசாத வார்த்தை இப்ப பேசுறா நம்மால் பேசுறா. And the words which is not spoken to the worldly people, now we people are speaking. அவ்வளவு லோவா பேச ஆரம்பிச்சிட்டியே. And so such a low or inferior you start to speak. உனக்கு ராஜரீகம் எங்கே? And where are the strength that is given to you? உனக்கு மகிமை எங்கே? And where is the glory which is given to you? உனக்கு வல்லமை எங்கே? Where is the power which is given to you? உனக்கு கொடுத்த பராக்கிரமம் எங்க? And where is the strength which is given to you? ஒரு காலத்துல உம்மாலே பராக்கிரமம் செய்வேன் சொன்னீ, இப்போ ஏன் இப்படி இவ்வளவு சீப்பா ரொம்ப லோவா சேரி டைப்ல மாறிட்ட? Once you said so I will strengthen to you but now you became very so cheap and so inferior. எப்படி உனால அசிங்கமா பேச முடியுது? How you are able to so speak so ill words? எப்படி இவ்வளவு? அந்த பைபிள் நான் சொல்லல, பைபிள் சொல்லுது கீழ்த்தரமான ஒரு இது. And the Bible say and it was so inferior state. அந்த லெவலுக்கு நீ இப்போ ரொம்ப லோவா இறங்கிட்ட. You went very low in that state. உன் வாயில வார்த்தைகள் கீழ்த்தரமான வார்த்தைகள் தான் வரது. The words which proceed out of your mouth are so evil words. நீ பார்க்கிற பார்வையே ஒரு அசிங்கமான பார்வை. The sight which you see it is so bad sight. ஒரு சிலர் சொல்றாங்க அந்த பொண்ணு பார்க்கிற பார்வையே சரியில்லைங்க. And some of them used to say the sight which was look into this girl was not அந்த proper. அந்த பிரதர் பார்க்கிற பார்வையே சரியில்லை. And the brother looking into the sight is not proper. இந்த எங்க ஏரியா பிரேயருக்கு வரவே கூடாது. எங்க வீட்டுக்கு வரவே கூடாது. He should not come to the area prayer. He should not come to my house. அந்த ஜெபம் எடுக்கிற மாதிரி தெரியல. பார்க்கிற பார்வையே சரியில்லைங்கறா. And they're telling that the prayer they're not conducting is proper. The sight with look into is not proper. இப்படிப்பட்டவங்க எல்லாம் ஏரியா பிரேயர் லீடர்
ஆக கூடாது. And such a people should not become an area prayer leader. கீழ்த்தரமான பார்வை உள்ளவர்களை ஏரிய பிரேயர் லீடர் ஆக கூடாது. Those who have an inferior sight and they should not be an area leader. உன்னுடைய பார்வை தெய்வீகமா மாறணும். Your sight must be changed to be divine. நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கோம்? How many are found in this state? அந்த பொண்ணு அந்த தலை நல்லா இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா அடுத்து பார்த்தா கீழ்த்தரன கீழ்த்தரம். The head of gold was in the beginning days it was so proper but now it so went to the inferior state. ஒரு சாதாரண மனுஷன் கூட அப்படி பேச மாட்டான். Even an ordinary person will not speak like this. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஏசாயா தன்னுடைய பழைய வாழ்க்கையை பத்தி பேசும்பொழுது, When we look into the prophetical book of Isaiah he is telling or speaking about his old things. அசுத்த உதடுகளுள்ள மனிதன் சொல்றான். And he said so I am the word of unclean tongues. அடுத்து சொல்றான், அசுத்த உதடுகளுள்ள மனிதர்கள் மத்தியிலே நான் வாசமா இருக்கிறேன் சொல்றான். And he said I am dwelling in the people those who are having an unclean tongues. இவன் வார்த்தையும் மாறி போச்சு, இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படி தான் கெட்டு போய் நாசி நாரி கிடந்தது. His life was changed and his friends also were changed like that and he was full of spoil. பலிபீடத்தின் அக்கினி வந்து தொட்டபொழுது அந்த வாழ்க்கை மாறி தீர்க்கதரிசியாய் மாறி. When the fire from the altar touched him and he became a prophet. நீ வர வர உன்னுடைய பேச்சுகள் எல்லாம் தெய்வீகமா மாறணுமே தவிர கீழ்த்தரமா மாறக்கூடாது. When the days are passing and your words and your conversation must be so divine and you should not go inferior state. உன் மனைவிட்ட எப்படி பேசுற? How you are speaking to your wife? உன்னுடைய பிள்ளைகள்ட்ட எப்படி பேசுற? How you are speaking to your children? உன்னுடைய புருஷன்ட்ட எப்படி பேசுற? How you are speaking with your husband? ஊழியக்காரங்கள்ட்ட எப்படி பேசுற? And how you speak with the servants of God? ஆவிக்குரியவர்கள்ட்ட எப்படி பேசுற? And how you speak with the spiritual people? உன் வேலைஸ்தலத்துல எப்படி பேசுற? How you speak in the job spot? எங்க போனாலும் நீ விசுவாசிதான். Wherever you go you are a believer. அந்த தன்மையை நீ இழந்து போகவே கூடாது. You should not leave that aspect, you should not need the nature. அந்த பொன்னான தன்மையை விட்டு நீ கீழ்த்தரமா இறங்கி வரக்கூடாது. And you should not come out of the nature of the gold and you should not come to the inferior state. உன்னுடைய தெய்வீக தன்மையை நீ இழந்து போகவே கூடாது. And you should never leave the divineness or divine quality. அதுக்கு பிறகு சொல்லியிருக்கிறது. And next it was said. 39th வசனம், பின்பு பூமியே எல்லாம் ஆண்டுகொள்ளும் வெங்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். And 39th verse say and another third kingdom of brass will get over that shall bear to rule over all the earth. இப்போ என்ன நடந்தது? And what happened then? இப்போ சிந்தை எல்லாம் பூமிக்குரியதா மாறிடுச்சு. And his mind was completely full of the world. வேலை பணம், job money, பிள்ளைகள், children, கல்யாணம், and marriage, லாபம், and லாபம், இடம் வாங்கணும், gaining and getting place, அத செய்யணும் இத செய்யணும். இப்போ முழுவதும் அப்படியே டோட்டலா மைண்ட்ல இப்ப எங்க போயிடுச்சு? பூமிக்குரியதா மாறிடுச்சு. And what do this and that and completely your mind was turned into a worldly mind. கொலோசியர்ல பவுல் என்ன சொல்லுகிறாரு? In the Colossians what the Paul saying? பூமிக்குரியவைகள் அல்ல. And not of this world. நீங்கள் மேலானவைகளையே நாடுங்கள். You just seek unto the thing of heaven. நீ பூமிக்குரியதை நாடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தியா? Have you come to this place to just seek unto the worldly things? உனக்கு எல்லாம் தருவாரே. And the Lord will supply everything to you. ஏழு கார் கூட கர்த்தர் உனக்கு தருவாரே. Even he give you or supply you seven cars. அவருக்கு இந்த உலக பிரகாரமா தரிறதுக்கு அவருக்கு குறைவே கிடையாது. And he was not shorted to give according to the worldly. எல்லாம் கிடைச்சாலும் நீ மேலானவைகளை தேட வேண்டும். Whatever you get you must seek unto the things of above. இன்னைக்கு உன்னுடைய மைண்ட்ல எப்படி போயிருச்சு? And how his mind was changed? ஏன் சொல்லுங்க, நீங்களே உங்களை நீங்களே சொல்லுங்க. வீடு கட்ட, வீடு பணம், வாசல், பிள்ளை, கல்யாணம், இதே மைண்ட்ல இப்போ பூமி 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 குறியதே உன்னுடைய மைண்ட்ல வந்துருச்சு. Your mind was corrupted only of the earthly things and money of marriage or children and all these worldly things. பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ள வேண்டும். I have to rule over all the earth. கூட்டத்தில் இருந்தா கூட டைம் ஆயிடுச்சு, போனும், பணம் போயிடும், பணம் போயிடும். And sitting in the meeting and you say and the money will go, I want to go to the place. நீ என்ன பண்ண என்ன பண்றது? And if you go like that and what will happen to you? இப்ப கூட நம்ம ஆளுங்க கூட அப்படி தான் பலர் செய்றாங்க. Even our people and do the same business. ஆவிக்குரிய ரீதியில கூட பணத்தை சம்பாதிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. Even in the spiritual way they want to gain money. ஆவடியில புதுசா இடம் வாங்குனாங்க. In Avadi and they got a new land. அப்போ சர்ச்சில் ஒரு குழப்பம் பட்டாபுரம்ல வந்ததுனால ஆவடியில புது சர்ச் தொடங்குது. And this was confusion in the church and they have initiated a new church in the Avadi. கொஞ்சம் கொஞ்சமா இடம் வாங்கி எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. A little by little and they got the land and they extended. ஒரு இடத்தை கேட்டபோது அது கிடைக்காம அப்படியே டைம் ஆகிட்டே போகுது. In one place and when they are asking for the land they could not purchase the land. அந்த ஓனர் வந்து ரேட் டிஃபரண்டா சொல்லிட்டே வரா. And the owner was giving rates in different. அப்போ ஊழியக்காரருக்கு ரொம்ப குழப்பம் ஆயிடுச்சு. And there was a great confusion among the servants of God. ஒரு ஆளை விட்டு அவன் என்னப்பா அவன் என்னதான் சொல்ல வர்றான்னு கேளு, அவன் ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட் மாத்தி மாத்தி பேசுறான். And they sent a person, they asked what he want to say and every day he was changing the rates. அங்க போனா when he got there அந்த ஓனர் சொல்றான், அந்த ஓனர் said எப்பா நான் ஒரே ரேட்ல தான் இருக்கேன்யா, இந்த குறுக்க வந்திருக்கான ரெண்டு மூணு உங்க சர்ச் மெம்பர் இவன் தான் ரேட்டை மாத்திக்கிட்டே வரான். I fixed the same rate and one who was crossed at two or three persons and your church members and they were confused and they were changing in rates. எப்படினாலு வாங்கிடுவாங்க பாஸ்டர். Somehow the pastor have to get the land. நீ என்ன செய்ய? And what you want to do? ஒரு ரேட்டை சொல்லிடு. And you fix the rate. நான் ஒரு ரேட் சொல்லிட்டு வரேன். And I will tell the rate and come. இவர் வண்டி எதில ஓடிட்டு இருக்கு? கமிஷன் பேசிஸ்ல வண்டி ஓடிட்டு இருக்கான். On the basis of commission and they were running on.
என்ன நடந்துச்சு? What happened then? இந்த விசுவாசி வந்து பாஸ்டர் சொல்லிட்டான், பாஸ்டர் நான் போய் கேட்டேன், அவன் ஒரே ரேட்ல தான் இருக்கான், ரேட் டிஃபரண்ட் பண்றதெல்லாம் யார்தான், இங்க இருக்கிற கருப்பாடுகள் தான். And the believer said unto the pastor that these black sheep are they are changing the rates. White and white போட்ட கருப்பாடுகள் தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு. And those who wear the white and white garments and they are black sheep and they have done this job. கன்ஃபார்ம் பண்றதுக்கு நேரா பாஸ்டர் போயிட்டாரு. To confirm this and they went pastor. அவன் உண்மையே சொல்லிட்டான். And they said the truth. இந்த ரெண்டு பேர் வந்து இவன் ஒரு ரேட் சொல்றான், அவன் ஒரு ரேட் சொல்றான், இவன் மாத்தி மாத்தி சொல்றான், அந்த ரெண்டு பேர் தான் என்னை குழப்பிட்டாங்க, நாளைக்கு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரேன். And these two persons they were changing in rates and they confused me and tomorrow I will register the land. பாஸ்டர் அடுத்த சண்டேல தாளிச்சு பொரிச்சு என்ன தொங்க விட்டார். And next Sunday he swore a season and fried and he made unto hang. நேரடியாவே எழுப்பிட்டார், இனிமே இவன் விசுவாசி இருந்ததுல பிரயோஜனம் இல்லப்பா, எழும்பு, இந்த போட்டிருக்கான் பாரு, ஒயிட் அண்ட் ஒயிட் இவன் தான், and இவ்வளவு நாள் இந்த இடம் வாங்காம குழப்பினதுக்கு இந்த ரெண்டு பேர் தான், எழும்பு நில்லுட்டார். Straightly he blasted. அதோட ஓடினவன் தான் ஓடினவன். And straight அவன் இருந்து இனிமே பரலோகத்துக்கு போக போறது இல்ல, சபைக்குள்ளேயே இப்படி பண்றான் பிசினஸ்னா அவன் எதுக்கு இங்க, வேண்டாம் போன்ட்டார். Staying in the church he was doing this business and he was straightly blasting at them and made them to go out of the church. இப்ப மைண்ட் எப்படி ஆயிடுச்சு? How his mind was now? பரலோகம் போயிடுச்சு, பூமி வந்துருச்சு. And it went to the earth and it was not heaven. ஒரு காலத்துல பரலோகத்துக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டாங்க, குப்பையாக இருந்தாங்க, இப்ப எப்படி வந்துருச்சு? இப்ப பணம் தான் முக்கியம். And once for the sake of the heaven and they counted everything as a dung and the loss for heaven and but now they made everything as a gain for them. ஊழியக்காரங்களுக்கு ஒன்னு சொல்லுவாங்க, பணத்துக்கு பின்னால் நீ போக கூடாது, உன் பின்னால் எது வரணும், பணம் வரணும். இதே தான் விசுவாசிகளுக்கும். For the servants of God they tell a dialogue and they should not go after the money should come after them and the same for the believers. நம்ம பணத்துக்கு பின்னால போயிட்டோம்னாலே பரிசுத்தம் போய்டும். If you go after the money our holiness will be lost. தரிசனம் போய்டும். Our vision will be lost. எல்லாமே போய்டும். Everything will be lost. பணம் பாதாளத்துக்கு தான் போகும், பரலோகத்துக்கு போகாது. Money will go to hell and it will not go to heaven. பைபிள் வசனம் சொல்லுது பணம் என்ன செய்யும், பாதாளம் வரை பாயும். ஒரு ஸ்டெப் கூட அதுக்கு மேல உன்னதத்தை பார்த்து போக முடியாது. And the Bible say the money will enter into hell and even a single step it will not reach into heaven. ஆனா பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். Money will help for everything. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்ல. But in English it is not like பணம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும்னு சொல்லிருக்கு. And the money will answer for everything. அப்படி தான சொல்லிருக்கு. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும்ங்கற வசனம் வாசிங்க. எஸ்ஐ 10:19 இங்கிலீஷும் வாசிங்க. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். 10:19 of Ecclesiastes. யார எடுத்தால் வாசிங்க. A feast is made for laughter and wine maketh merry but money answereth all things. பணம் வந்து எல்லாத்துக்கும் என்ன செய்யும், பதில் கொடுக்கும். But money answereth all things. ஆனா பணம் பரலோகத்தை கொடுக்காது. But money cannot give heaven. பணத்துக்கு பின்னால நம்ம போக முடியாது. You should not go after this. ஆனா இங்க சொல்லி இருக்கிறது அந்த மூன்றாவது ராஜ்யம் பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக போய்விட்டது. But here it is mentioned the third kingdom is given to rule over all the earth. இப்ப நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு நீங்களே கண்டுபிடிக்கணும். நானா உங்களை குற்றம் சாட்ட விரும்பல, கண்டம் பண்ண விரும்பல. In what state you are, I don't want to accuse you or condemn you. தலையான நிலவரத்துல இருக்கீங்களா, இல்லவிட்டா கீழ்த்தரமான நிலவரத்துல இருக்கீங்களா, இல்ல அதைவிட கீழே வந்து உலகம் உலகம் உலகம்னு போயிட்டீங்களான்னு யோசிச்சு பாருங்க. You just think and see in what state you are, you in a superior state or inferior state or going beyond that level. நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமா இருக்கும். And fourth kingdom is it is so like as strong as iron. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? And what was the problem? 40th வசனம் வாசிங்க. 40th verse. நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமா இருக்கும், இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமா வாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கப்படுக போகிற இரும்பை போல அவைகளெல்லாம் நொறுக்கி தர்க்கித்து போடும். இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். As the iron that breaketh all these shall it break in pieces and bruise. இப்ப பாருங்க, குடும்பத்தை அடிச்சு உடைச்சறான், பிள்ளை அடிச்சறான், மனைவி அடிச்சறான், புருஷன் அடிச்சறான், எல்லாத்தையும் சாய்க்கியோ எல்லாத்தையும் உடைச்சாச்சு, பிரதிஷ்டை உடைஞ்சு போயிடுச்சு. And they break the family, they beat the children, wife and they broken every consecration even. குடும்பம் உடைஞ்சு போயிடுச்சு. In the family members were broken. பிரதிஷ்டையே உடைச்சாச்சு. And the consecration was broken. அடுத்து ஐக்கியத்தை உடைச்சாச்சு. And you have broken the fellowship. இப்போ எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறதா. Now you beat and thrust upon everything. உங்க நிலவரம் என்ன, நம்முடைய நிலவரம் என்னங்கறது இப்ப நம்ம வேத வசனத்துல சிந்திக்க வேண்டிய டைம். And this is the time to meditate on how was our state today. பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா என்ன பண்ணுது அது? அவளத்தை அடிச்சு நொறுக்கிடுது. Looking outwardly it seems like so straight forward and when it is break but at last it is breaking everything into pieces. எல்லாவத்தை நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறது. It is breaking every pieces and subdue with all things. இன்னை குடும்பம் உடைஞ்சு போயிருச்சே. Today the family was broken. உன்னால அண்ணன் தம்பிட்ட பேச முடியதா? You could not speak with the brothers and sisters. அக்கா தங்கச்சிட்ட பேச முடியதா? You cannot speak with the sisters. அவங்க வீட்ல நல்லது கெட்டதுக்கு வர்றாங்களா இல்ல நீ உன்னால போக முடியதா? Or you go and mingle with them in the good and bad things of matters. கண்ட சகோதரத்துல உன்னால அன்பு கூற முடியதா? Are you able to love your brother that you see? நீங்களே யோசிச்சு
பாருங்க. You just think and see. உன் பிரதிஷ்டை நஷ்டமாயிருச்சா? Whether your consecration was made lost? உன் கெட்டு போயிருச்சா? Whether your fellowship was lost? உன் குடும்பம் கெட்டு போயிருச்சா? Whether your family was lost? எல்லாம் அடிச்சு ஓட்டச்சு நூறுகிட்டியே. You have broken and subdued and breaketh everything into pieces. உன்னை தேவன் இதுக்கு அழைத்தாரே. Did the God called for this? உனக்குள்ள இருக்கிற அந்த நல்ல ஒரு தெய்வீகமா ஸ்ட்ராங்கா இருப்பன் பார்த்தா, நீ எல்லாத்தையும் அடிச்சு ஓட்டச்சு ஒண்ணுமில்ல. And the Lord loved unto you, whether you will stand so strong for God, but you breaketh everything into pieces. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சதறி போய்விட்டுருக்கு. Today, many of the families were scattered around. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி நொறுங்கி போன ஒரு நிலவரத்துல வந்திருக்கீங்க? And how many have come in a broken state? இன்னைக்கு எத்தனை பேர் நொறுக்கி போட்டீங்க? And how many have already broken it away? நீங்களே யோசிச்சு பாருங்க. You just think and see. உங்களுடைய குடும்பத்துல எத்தனை பேர் நீங்க இரும்பை போல மாறி மொத்தமா நொறுக்கி சின்ன பின்னமாக்கிட்டீங்க? In your family, how many of you turned like as iron and breaketh and subdueth everything? ஐந்தாவது. Fifthly. பாதங்களும் கால் விரல்களும் இரும்பும் களிமண்ணுமாய் மாறி போனது. And we can see the feet and toes, a part of the pot is clay and part of iron. அந்த ராஜ்யம் 41ல சொல்லி இருக்கு, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். That kingdom will be divided, said in 41 verse. பிரிக்கப்படும். It will be divided. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் பிரிஞ்சு போய் தான் இருக்காங்க. And today everyone was separated. சபைக்குள்ள இருக்கோம், நம்மளுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள பிரிவினை இருக்கு? We stay in the church and how many are found under the separation? எத்தனை பேருக்கு ஆவியில ஒருமனம் இல்ல? How many do not have the oneness in spirit? எத்தனை பேருக்கு சபைக்குள்ளே groupism இருக்கு? And how many have the groupism in the church? சபைக்குள்ளே எத்தனை பேர் நீ ஜாதி பார்க்கற? And how many are looking into the caste in the church? சபைக்குள்ளே எத்தனை பேர் உன் குடும்பத்தோட இணைந்து நிக்கிற? And how many are being united at the family and stand in the church? முடிஞ்ச உடனே படிச்சவன் படிச்சவனோட சேர்வான், படியாதவன் பாவம் போல பாமரனாய் சுத்திட்டே இருப்பான். Educated will be in another group and illiterate in another group, and they used to roam around like this. நம்ம எத்தனை பேர் இப்படி பிரிந்து போய் கிடக்குறோம்? And how many were separated and divided in this way? அதுக்கு காரணம் என்ன? And what was the reason behind this? வெளியே இருந்து பார்த்தா ஒண்ணும் தெரியாது. And looking at this, you cannot understand. இரும்பும் களிமண்ணும் தேவைப்பட்டா ஒவ்வொரு கட்சியும் கரெக்டா சேர்ந்துக்குது. ஆனா ரெண்டு தலைவர் வெளியே பேசும்போது பயங்கரமா பேசுவான், ஆனா ரெண்டு பேரும் என்ன செய்வா, கூட்டணி வச்சாலும் ஆட்சி நிக்கும். Iron and clay, and they will together, they can make a firm government, and when they speak together and they can stay and do good parties. ஒரே கார்ல தான் வர்றீங்க. They come in the same car. புருஷ மனைவி ஒரே கார்ல தான் வர்றீங்க, ஆனா பேச்சுவார்த்தை இல்லாம எத்தனை வருஷமா இருக்கீங்க? Husband and wife, you come in the same car but without any talking at the conversation, how many years you staying? நான் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. In one place there was a family. ரெண்டு வருஷமா புருஷனும் மனைவியும் பேசனதே கிடையாது. And 2 years husband and wife, they were not speaking to each other. But they stay in the same. அவருக்கு மாடியில ரூம், இந்த அம்மாவுக்கு கீழ ரூம். And he had a room at the upper room, upper chamber, and she had the lower chamber. Monthly once அவ எங்கயாவது டேபிள்ல இருந்தானா, அப்படி வந்து காசை அது ரப்பர் பேண்ட்ல போட்டு டம்முன்னு போடுவான், டேபிள்ல விழுந்து அது ஒரு குதி குதிச்சு நிக்கும். ரைட், ஓகே, இந்த மாசம் உனக்கு பேமெண்ட் கொடுத்தாச்சு. And monthly once, and she will come and meet him and give the money, and the payment was given to her. காலையில சர்வீஸ் கிளம்புவாங்க. And morning they will come for the service. இவர் போய் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டாருனா, அம்மா இறங்கி வருவாங்க, பிள்ளைகளோட ஏறுவாங்க. கார் டோர் லாக் பண்ணிட்டா வண்டி போயிடலான்னு அர்த்தம், போயிடும். When you start the car, the wife and child come with the children and they will enter in the car and they will depart. இப்படியே 2 வருஷம் போச்சு. For 2 years they had this period. ஒரே வீட்ல. The same house. இப்படி தான் வெளிய பார்த்தா மேனேஜ் பண்ணிட்டீங்க, ஆனா நெரிசலா தான் இருக்கு உள்ள. Looking outside you are managing, but inside it was so corrupted. இரும்பும் களிமண்ணும் சேருமா? Will iron and clay will mingle together? சேராது. It will not mix together. நீங்க 42 43 வசனம் வாசிங்க. When we look at the 43rd verse. நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள், ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாது இருப்பார்கள். அதான் ஒரே வீட்டுல இருப்பாங்க, ஒட்டி கொள்ள மாட்டாங்க. They say it is reside in the same house but they will not live in each other. அதனுடைய சரியான அர்த்தம், மனுஷரோடு சம்பந்தம் கலப்பார். The right meaning, and they will not mingle themselves with the seed of men. இவங்களுக்கு friends எல்லாம் உலகத்து மனுஷன் தான். All their friends with the worldly people. ஒரு விசுவாசி friend கிடையாது. A believer is not a friend to him. ஒரு ஜெபிக்கிறவன் friend கிடையாது. A prayer person will not be a partner. இவங்க friend எல்லாம் உலகத்து மனுஷன். All his friends were the worldly people. மனுஷரோடு சம்பந்தம் கலப்பார். And they will not have the mingle of themselves with the seed of men. பிரியமானவர்களே, இதுதான் மூன்றாவது view. And this is the third view. இப்போ நம்ம இந்த மூணையும் இப்ப கலந்து நம்ம பார்க்க போறோம். Mixing all these three together, we are going to look at it. உன்னுடைய விசுவாசம் எப்படி? How is your faith? உன்னுடைய நம்பிக்கை எப்படி? How is your hope? உன்னுடைய கிருபை எப்படி? How is your grace? உன்னுடைய உறுதி தன்மை எப்படி? How is your firmness? உன்னுடைய களிமண் தன்மை எப்படி? How was the state of your clay? உன்னுடைய சிந்தை எப்படி? How is your thoughts? உன்னுடைய இருதயம் எப்படி? How is your heart? உன்னுடைய பலன் எப்படி? How is your strength? உன்னுடைய நடக்கிற பாதைகள் எப்படி? And how is the way that you walk? உன்னுடைய நிலைத்திருக்கும் தன்மை எப்படி? And how is the self stability of a standing firm? முடிவு வரையில் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். And he that stands until the end will be saved. உன்னுடைய துவக்க காலம் எப்படி? How was your beginning days? ஆளுகை இருந்த காலங்கள் எப்படி? And how were the days when you had the dominion? இப்ப நீ அதுலயே இருக்கியா, இல்ல கீழ்த்தனமா வந்துட்டியா? Whether you found in superior state or found inferior?
இப்ப பரலோகத்தை மறந்து பூமிக்குரிய சிந்தை உனக்கு உண்டாயிச்சா? Have you forgot the heaven and have received the earthly mind? இல்ல இப்ப எல்லாத்தையும் நோருக்கு சண்டை போட்டு ஒரு பொல்லாத ஆவி உனக்குள்ள வந்துருச்சா? Or a wicked spirit enter into you to quarrel and break everything into pieces? இல்ல இப்ப நீ வந்து தெய்வீக தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு மனுஷனோடு நீ சேர்ந்துட்டியா? Whether you have forsaken or left the fellowship with God and are being a fellowship with men? ஆனா என்ன நடந்ததோ? And what happened then? திடீரென்று பார்த்தால் And we look suddenly கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புறப்பட்டு வந்தது. And there comes a stone which is not able to be set with hand. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகையை காண்பிக்கிறது. This shows the coming of Jesus Christ. அது நிலைத்திருந்தது. அதுதான் ஆயிர வருஷ அரசாட்சியை காண்பிக்கிறது. It was labeled endureth forever and that is the millennial reign. இந்த கல் வந்து ஒரு மோது மோதிச்சு. The stone came and smote the image. இந்த கீழ்த்தரமான இந்த நொறுங்கின இந்த பூமியை ஆண்டு கொள்ளக்கூடிய எல்லாம் நொறுங்கி பதறா போயிடுச்சு. All the inferior and breaker than subdued, all the pieces were completely broken into pieces. எல்லாம் தூள் தூளா ஆன உடனே ஒரு பெரிய காற்று. And when it was completely turned into dust and there was again a great wind. And everything was started away. இப்ப கல் மட்டும் நிலைத்திருந்தது. And only the stone was remaining. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இப்போ உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நம்முடைய சபைக்குள்ளேயும் எழுப்பப்பட்டிருக்கிற சிலையை கர்த்தர் உடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். The Lord wanted a desire to break away the image that found in our midst. சிலை இருக்க கூடாது. There should not be any image. சிலை வணக்கமே விபச்சாரத்தின் துவக்கமாயிற்றுன்னு RC Bible சொல்லுகிறது. RC Bible say and adoring or worshipping the great image is the beginning of the adultery. RC-la ஞான ஆகமம்னு ஒரு ஆகமம் இருக்கு. In the RC book and there is a book called ஞான ஆகமம். And there is a book called is vice. அப்படி சொல்லணும் ஞான ஆகமம். அதுல 14 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது சிலை வணக்கத்தின் தொடக்கமே விபச்சாரத்தின் துவக்கம். In chapter 14 verse 12 it says and adoring or imaging is a great image and that is the beginning of the adultery. இந்த சிலை நமக்குள்ள இருக்க கூடாது. This image should not be found in us. எனக்குள்ள உங்களுக்குள்ள சபைக்குள்ள இருக்கிற சிலையே ஒரு கல் இப்ப உடைக்க போகுது. And the stone is coming grows smote all the image which is found in me and you in the church. கர்த்தர் ஒரு நல்ல ஸ்டேஜ நமக்குள்ள வைத்திருந்தார். The Lord have kept us in a good stage. கடந்த நாட்கள் நம்முடைய சிந்தை கெட்டு போய் விட்டது. In the past days our mind were corrupted. நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்திருக்கிறோம். And we have lost our faith. இப்ப நம்மில் அநேகர் கீழ்த்தரமாய் மாறிவிட்டோம். Many of us have went to the inferior stage. இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தருடைய அந்த பெயர்க்கப்படாத ஒரு கல் இந்த சிலையை உடைக்க போகுது. In the end of year and the stone which is not able to be pierced with the Lord is going to smote by the Lord. இப்ப அந்த கல்லு தான் நிலைத்திருக்கணும். சிலையினுடைய கீழ்த்தரமான நொறுங்குற இல்லாவிட்டால் பிரிந்து நிக்கிற ஒன்றுமே இருக்க கூடாது. The stone should remain and other thing which is getting separated or corrupting us it should not be stay or does not remain in us. எனக்குள்ள சிலையே வேண்டாம். I don't want image in me. அந்த பரீட்சிக்கப்பட்ட கல் நிலைத்திருந்தால் போதும். And that stone which was tested let it remain that is enough. அந்த விலையேறப்பட்ட கல் எனக்குள் நிலைத்திருந்தால் போதும். The precious stone let it remain me that is enough. அந்த திட அஸ்திபாரமான கல் சியோனில் வைக்கப்பட்ட மூலைக்கல்லாகிய கிறிஸ்து எனக்குள் நிலை பெற்றிருந்தால் போதும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியுங்கள். Those who say the Christ those who lay as a cornerstone as a precious stone a foundation stone let me remain in me and those who say let it will be on the knees. மூன்று விதத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். We have seen in the three views. இந்த மூன்றுக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். You must answer for all these three views. நிமிடங்கள் தருகிறேன். I give you a certain minutes. உன்னுடைய விசுவாசத்துக்கு நீ என்ன சொல்ல போகிறாய்? What you're going to tell up for your faith. உன்னுடைய விசுவாச ஜீவியத்தை பத்தி உனக்கு என்ன அறிவு இருக்கிறது? And what is the knowledge that you have about the life of faith? கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபைகள் எங்கே? Where is the grace which is given to you? கர்த்தர் உனக்கு கொடுத்த நம்பிக்கை என்ன? And where is the hope that is Lord have given to you? ஆரம்பத்தில இருந்த அந்த உறுதி தன்மை எங்கே? Where is the firmness that you had at the earlier stage? ஆரம்பத்தில இருந்ததான என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நிற்க கூடிய அந்த களிமண் தன்மை எங்கே? And where is the stability of standing as a clay when you had in the earlier stage? உன்னுடைய சிந்தை எப்படி இருக்கிறது? How is your thoughts and mind? உன்னுடைய இருதயத்தின் தோற்றங்கள் எப்படி இருக்கிறது? And how is your heart and imagination of heart? நீ ஆவியில பலன் பெற்றிருக்கிறாயா சரீரத்தில பலன் பெற்றிருக்கிறாய்? Where you strengthen in the spirit or strengthen in his body? உன்னுடைய நடைகள் எப்படி இருக்கிறது? How is your walking and conversation? உன்னால் கிருபையில நிற்க முடிகிறதா? Are you able to stand in grace? கர்த்தர் உன்னை அழைக்கும் பொழுது உனக்கு கொடுத்த கிருபைகள் அபிஷேகம் வெளிப்படுத்தல் தரிசனம் வல்லமை அபிஷேகம் கனம் மகிமை சிந்தித்து பார். You just think about all the things which is given to you grace honor and respect and given to the team which called you. நான் சும்மா சொல்லல. I'm not telling you in ordinary way. உன்னை அபிஷேகம் பண்ணும்போது உனக்கு இருந்த அபிஷேகம் இப்படி இல்ல. அது அக்னிமயமா இருந்தது. The anointing which is given to you when I was anointed it was a fiery anointing. அப்ப ஃபாஸ்டிங்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. In those days fasting is not a problem for you. அப்ப பிசினஸ் உனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. And business is not a problem for you. அப்ப உன்னுடைய தேவைகளுக்காக நீ அழல. நீ தேவ சமூகத்துல கிடந்து ஆண்டவரே நீர் போதும் என்று சொன்னாய். You did not cry for your needs and you said so Lord you are sufficient to me and it's enough for me. ஆமா அது உண்மைன்னு சொல்றவங்க இப்ப கை வைத்து. Those who say it is true and yes lift up your hands. இயேசு போதும்
ஏசு போதும். And Jesus is there for me. தேவ சமூகம் போதும். And the presence of God is needed for me. ஊழியக்காரங்களோடு இருந்த ஐக்கியம் போதும். And the fellowship with the servants of God is needed for me. வேற ஒண்ணு வேண்டாம். I don't want any other thing. அப்படி நான் கிடந்த ஒரு ஆள் தான் நானு அப்படினு எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? And those who accept that I was a person was remained like that, lift up your hands. நேரம் போறது தெரியாது. And you do not know the times were passed. உலகத்துல எதையும் பத்தி நான் கவலைப்படாத வாழ்க்கை. And that was the time where I lived and no worries about the worldly things. ஆனால் இப்பொழுதோ இப்பொழுதோ But now நான் கீழ்த்தரமாய் மாறிவிட்டேன். I have turned to be very inferior. என்னை அறியாமலே நான் தாறுமாறாய் பேசுகிறேன். Unknowingly I am speaking so perversely. எண்ணங்களும் சிந்தனைகளும் விகற்பமாய் எனக்குள் மாறிவிட்டது. My thoughts and my intents and my mind were corrupted and it was turned to contrary. என்னுடைய பழக்க வழக்கங்கள் புனிதமாய் இல்ல. My habitual actions are not so holy. இப்ப எனக்கு உலக பிரகாரமான கவலை என்னை வாட்டுகிறது. And the worldly burdens are tormenting me. என் பிசினஸ்க்காக என்ன பண்ணுவேன், பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுவேன், குடும்பத்துக்காக என்ன பண்ணுவேன், இப்ப மைண்ட் முழுவதும் அது ஏறிடுச்சு. Your mind was completely what I will do for my business, for my wife and my children, for my family. நான் எவ்வளவோ ஆசைப்படுறேன் ஆனா எல்லாரோட என்னால ஐக்கியமா இருக்க முடியல. I desire a lot and I cannot be in union with everyone. உண்மையா ஒத்துக்கொள்றவங்க கை வைத்துங்க. Those who truly accept, lift up your hands. இன்னைக்கு கத்தர் அந்த சிலையை உடைக்க போறாரு. Today the Lord is going to break away the image. அத உடைச்சு தூள் தூளாக்கி ஒரு அபிஷேகத்துல பறக்கடிச்சுட்டு அவர் உனக்குள்ளே எனக்குள்ளே நிலைத்திருக்க போகிறார். He is going to break away all the images into pieces and make it to dust and is carried away the winds and he's going to give you anointing. இந்த வருஷத்தின் கடைசில அது நிரந்தரமாய் நடக்க வேண்டும். At the end of this year this must be happen so permanently. ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அந்த சிலை உடையணும் சொல்றவங்க எத்தனை பேர்? Those who say the image in me must be broken, lift up your hands. அது மோத போ, இப்ப ஒரு கல் வர போகிறது. And now stone is going to come down. ஒரு அக்கினி வர போகிறது. Your fire is going to come down. ஒரு அபிஷேகம் வர போகிறது. Anointing is going to come down. தேவன் வைராக்கியமாய் உள்ளே வர போகிறார். And zealously the Lord is going to enter inside. எல்லாவற்றையும் அடித்து நொறுக்க போகிறார். He is going to break it and subdue it everything. ஆண்டவர் உனக்குள் நிலைத்திருக்க போகிறார். The Lord is going to endure it in you. Hallelujah, hallelujah. Amen. அந்த கல் வந்து மோதட்டும். Let the stones strike you. உண்மையாகவே இந்த வருஷத்தின் கடைசியில எனக்குள்ள ஒரு நிரந்தரமான மாற்றம் உண்டாகி எனக்குள்ள இனிமே அந்த கல் திட அஸ்திபாரமான சியோனிலே மூளைக்கல்லா வைக்கப்பட்ட அந்த வல்லமை மட்டும்தான் எனக்குள்ள இருக்கணும். எனக்குள்ள வேற சிலையினுடைய ஒரு தன்மை இருக்கக்கூடாது. ஏசு போதும் சொல்றவங்க மட்டும் கை வைக்கணும். Truly the stone must be changed in the end of the year and it must completely changed and it must go to the permanent nature and that must be a cornerstone, a laying foundation stone found in me. Those who say lift up your hands. 2 நிமிஷமா 3 நிமிடமா 2 or 3 minutes. ஒரு வல்லமை கைகளால் பெயர்க்கப்படாத அந்த கல் வந்தது போல பரலோகத்திலிருந்து டைரக்டா ஒரு சக்தி உன் மேல வந்து இறங்கணும். A power from heaven directly must come and make you get you. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. நீங்க சிலைய பத்தி பல விளக்கங்கள் நீங்க கேட்டுகிட்டீங்க, தெரிஞ்சுகிட்டீங்க, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். You have heard about the many explanation of the image, already have known about it. ஆனா இந்த பிரசங்கம் முடிந்து நீங்க வெளியே கூட்ட முடிஞ்சு வெளியே போறதுக்குள்ள But the end of the preaching before you go out அந்த கல்லு வந்து மோதல் என்ன பிரயோஜனமே இல்ல. And if the stone did not smote you there is no use. Yeah. Why? அந்த சிலையோட நீ திரும்பி போயிட்டீனா If you go with this great image, what's the use? இல்ல. There is no use. செல திரும்பி போக கூடாது, கல்லு தான் திரும்பி போகணும். Image should not return on the stone must return. Amen. செல உடைச்சு நொறுக்கி பதராய் மாறி இயேசு உனக்குள்ள வந்து நீ திரும்பி போக வேண்டும். Image must be completely broken in you, it be turned into chaff and it be carried out of the wind and Jesus must return with you. ரிபாலா பாரியா ரபகரா பகா திடா பகரா பாரியா. ஆமா. நான் இத எதிர்பார்க்கல. I am not expecting this. எனக்கு அந்த கல்லு வரணும். I need a stone. நீங்க ஆவியில் நிரம்புறது ஒப்பு கொடுக்கலாம் கரெக்ட். அந்த கல்லு வந்தா தெரியும். Filling in spirit and you surrendering that is not needed with the கல்லு வந்தா அந்த சிலை known. கல்லு வந்தா அந்த சிலை இருக்காத உடைஞ்சிருமே. If the stone comes the image will not be anymore, it will be broken. அந்த கல்லு வந்தா தெரியும். If the stone comes it is known. அடிச்சு நொறுக்கி ஒரு பெரிய காத்து அடிக்கும். ஒரு அக்கினிமயமான வல்லமை உன்மேல் வந்து விழும். It break it will subdue everything, it will be carried away the wind and the finally anointing will come and it will break the city. Ebala ida baka da baka tira baka tira baniya. சுடபனக சுடபக சுடபானியா இதா தா 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 ரிபனா சத்தை நிமியா சுடபாலியா ரிபிக்கன மனம்ச ஆமே ஆமே ஆ பரிசுத்தின் கடைசிலே
ஒன்று கூட நம்மை திரும்பி பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். At the end of year, the Lord helped us to turn back once. நமக்குள்ளே எழுப்பப்பட்ட பலவிதமான தன்மைகளை அவருடைய வசனத்தின் வெளிச்சத்தில் புரிந்து கொள்ள உதவி செய்தார். By the word of the light of God, we are able to identify what are the aspects which is found in our life. மெய்யாகவே அந்த கல் நமக்காக புறப்பட்டு வந்திருக்கிறது. Truly, the stone proceeded out for us. எத்தனை பேர் மேல் மோதி இருக்கிறதை உணர்கிறீர்கள்? How many of you feel that they have struck upon you? எனக்குள்ள இருந்த சிலையை நொறுக்கி விட்டார். It completely broken away, the image is found in me. இயேசுவே எனக்குள் பெரியவர். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாவற்றையும் நொறுக்கி பதருக்கோப்பாய் மாற்றினார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரே நமக்குள்ள நிலைத்திருந்து ஆளுகை செய்ய போகிறார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எவர்களுக்குள்ள இந்த கல் நிலைத்திருக்கிறதோ அவர்களுக்காக இயேசு வருகிறார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு என்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாய், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நம்முடைய மகிமையின் சுமத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்க ரங்கத்தாவே. கடந்த வாரத்தில் நடந்ததான் எங்கட கன்வென்ஷனும் கூட எங்கட மகிமின் தேவன் எங்கட மத்தியில் கடந்து வந்து மகிமையாய் ஆசீர்வித்து தந்திரதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவரே நம்முடைய சுமத்திலிருந்து ஆவியோடு உண்மையோடு நம்முடைய சுமத்தில் ஆராதிக்க தந்த கிருபிக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பயத்துடன் நிமே சேவிக்க நடுக்கத்துடன் நம்முடைய சுமத்தில் கழி குறித்த அந்த கிருபிக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கட ஆராய்ந்த ஒவ்வொரு பதிலையும் நீர் நடத்தி ஆசீர்வித்து ஆவிக்குள்ளாக்கி தந்திரதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசினதான் அந்த ஜீவ வார்த்தைகளுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறதா நாங்களும் கூட எங்களுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாது, எங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிறதான கர்த்தாவை நாங்கள் குறைகளை கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலையில் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நாங்கள் ஒரு சிலையை குறித்து நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்குள்ள தான் இருக்கிற சிலைகள் உடைக்கப்படத்தக்கதாக, இந்த சிலைகள் தகர்க்கப்படத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசினீரே கர்த்தாவே. ஆண்டவரே தலையாக உம்மிலே நாங்கள் நிலைத்தலையாக கிறிஸ்துவிலே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட உதேசி ஆண்டவரே. இந்த கர்த்தாவே அது பொன்னா காணப்படும் பாதி இரும்பும் பாதி களிமண் நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே களிமண் போல கர்த்தருடைய கரத்தில் இந்த வருஷத்தின் கடைசியில் எங்களை ஒப்படைத்து ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட உதேசம் எங்களுடைய சிந்தை பரிசுத்தமாக்கப்படும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படுவேன் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் ஆவியில பலன் கொண்டவர்களாய் காணப்பட உதேசம் இடையாக வேண்டிக்கிறோம் ஆவி ஆண்டவரே. இந்த காலையில நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே எங்களுடைய கர்த்தாவே அந்த சிலைகள் எங்களுடைய ஜீவித்தில் உடைக்கப்பட ஆண்டவரே. கர்த்தாவே பெரிய கல் வந்து அதை நொறுக்கிட்டு கர்த்தாவே கண்வழியாக இயேசு நிலைத்திருந்து
உம்மை சந்திக்க தகுதிப்படுத்த முடியாங்க வேண்டிக்கலோரங்கத்தாவே. இதை கேட்டதா அந்த வார்த்தை நாங்கள் ஜீவித்து இந்த வருஷத்தின் கடைசியில் எங்களை சுத்தி எடுத்துக் கொண்டு பரிசுத்தமாக்கி கொண்டு ஆண்டவரே முன்பாக கத்தாவே பரிசுத்தம் ஆண்டவரே கத்தாவே பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதா என்று சொன்னப்பட்ட வசனத்தின் பெறாரும் எங்களை ஜீவித்து புதுப்பித்துக் கொண்டு கத்தாவே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா அந்த வருஷத்தின் காண வருஷத்தில் கடைசியில் காணப்பட உதேசம் தாழ்த்துகிற வெறுமையாக்குறோம். கேட்டதா அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜீவித்து ஆண்டவரே மிக ஸ்தோத்திரம் கண்மலையாக நிலைத்திற்கு உதேசம் கண்மலையாக சீக்கிரமாய் வெளிப்பட போறேன் உண்மை சந்திக்க எங்களை எங்களை ஜனத்தை தகுதிப்படுத்தும் தேவ சமுத்திரம் தவ எல்லா மக்களையும் ஆசிரியர் இந்த வார கூட்டங்கள் ஊழியங்கள் எல்லாம் பொறுப்படும் மாலை நடக்கிற கூட்டத்தில் வீட்டு வீடு பிரதேச ஆசிரியர் எல்லா ஊழியங்களையும் நீரே பொறுப்படும் எல்லா துதிகரமும் எடுத்துக்கொள்ளும் எல்லாரையும் ஆசிரியத்து அனுப்பும் இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்ளுறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட்டு மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.